डॉक्टर या इन्ना कहाँ जोना रे? इन्ना मैं मुझे वांग दे। उन्हें क्या मटा रे? बच्चे लांडे दे तेरी ना। नौया डेरे कराते के बच्चे रे बंदा। चाकल हम मुड़ने जी बोची ना आरता। क्या पा? जमीन डार के अपनी के? अरे रे रे। डॉक्टर या निम्न से तुम इंजेक्शन बोल रहे? जो चेरे नाला बावड़ों ஐயாவுக்கு பாலு கூட இறங்கல நீ ஆவட்டும் ஏய் மேனேஜர் மேனேஜர் La 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 la
ஆடவர் எனது இது ஆளை குத்தும் வீட்டி வந்தே என் நாரேரே சுவாமி அறிவுமயத்தின் அமுதம் படிச்சு பாரு வைத்தியாருக்குள்ள ஜமீன உனக்கும் பூபதி நீயும் படிச்சு பாரு அவனுக்கு கைய கட்டி வாய புத்தி சேவகம் செய்யும் இது நியாயம் நன்றி கட்டத்தனத்துக்கு பேர் நியாயம் என்ன சொன்ன ரொம்ப சீரியஸ் இந்த விஷயம் சீரியஸ் தான் எல்லாம் தெரியும் என்ன தெரிந்து கொண்டீர் என்னடா எதிர்த்து தகச்சி
தேட கடிச்சிட்டு தான் மருந்து என்ன ஏனா முகத்தடி உடைஞ்சு போச்சு ஒரு முகத்தடி வேணும் இருங்க இதா வந்துட்டேன் எனக்கு தெரியுமே அண்ணே ஆட்டமாடி பாட்டு பாடி அழகான செதையோடு வந்தானையா ஆட்டமாடி பாட்டு பாடி அழகான செதையோடு வந்தானையா மோட்டார விட்டுறங்கி வந்தானையா முன்குடுமே ஜெயிக்கிட்டு வந்தானையா ராட்டினம் போல் சுழந்து வந்தானையா நம்ம ராஜ்யத்தை சுத்தி பார்த்து வந்தானையா மோட்டார விட்டுறங்கி வந்தானையா ஏ முன்குடுமே ஜெயிக்கிட்டு வந்தானையா நல்ல ராட்டினம் போல் சுழந்து வந்தானையா நம்ம ராஜ்யத்தை சுத்தி பார்த்து வந்தானையா தச்சோம் கிழிச்சோம் சரிக வெம்பட்டு எம்பட்டு கிழிஞ்சது போ ஐயா கோமாளியாரு என்ன ஐயா ஏமாளியாரு உங்களை ஒண்ணு கேக்குறேன் பதில் சொல்லுங்க ஒன்னு ஒன்பது கேளும் பதில் சொல்றேன் அந்த காலத்திலே நிறுத்தம் அந்த கால சங்கதி இப்ப வேண்டாம் இந்த காலத்தை பத்தி கேளும் அந்த காலத்தை பத்தி பேசப்படாது கூடாது சரி கேக்குறேன் கேளும் இந்த காலத்திலே எங்க பார்த்தாலும் பொய்யும் புரட்டும் நிறுத்தும் பொய்யும் புரட்டும் நீ சொல்ற அந்த காலத்துல இந்த காலம் நீதியான காலம் நேர்மையான காலம் இன்னும் சொல்றேன் கேளும் அந்நியர்கள் நமையாண்ட காலம் நம்மை நாமே ஆண்டு கொள்வது இந்த காலம் பேசுதற்கும் உரிமையற்றது அந்த காலம் பிரச்சார பெருமையுற்றது இந்த காலம் மனுஷன மனுஷன் ஏற்றுக்கொள்ளச்சது அந்த காலம் அது அந்த காலம் மடமை நீங்கி நமது உடமை கோருவது எந்த காலம் ஆமா மடமை நீங்கி பொது உடமை கோருவது எந்த காலம்
நினைச்சதையெல்லாம் எழுதி வச்சது அந்த காலம், அது அந்த காலம். எதையும் நேரில் பார்த்து நிச்சயிப்பது இந்த காலம். மனுஷன மனுஷன் ஏற்றுக் கொள்ளச்சது அந்த காலம். பரமலி இங்கு பொது உடமை போருவது இந்த காலம். மழை வரும் என்றே மந்திரம் ஜெபிச்சது அந்த காலம், அது அந்த காலம். மழையை பொழிய வைக்கவே எந்திரம் வந்தது இந்த காலம். ஆமா, மனுஷன மனுஷன் ஏற்றுக் கொள்ளச்சது அந்த காலம். படம் நீங்க பொது உடமை போருவது இந்த காலம். இனிகுலம் என்றே இனத்தை வெறுத்தர் அந்த காலம், அது அந்த காலம். மக்களை இணைத்து அணைக்க முயற்சி பண்ணுவது இந்த காலம். திரௌபதி தன்னை துயில உறிஞ்சது அந்த காலம். ஆமா, திரௌபதி தன்னை துயில உறிஞ்சது அந்த காலம், அது அந்த காலம். பெண்ணை தொட்டு பார்த்தா சுட்டு போடுவா இந்த காலம், பெண்ணை தொட்டு பார்த்தா சுட்டு போடுவா இந்த காலம். சாஸ்திரம் படிப்பது அந்த காலம், சரித்திரம் படிப்பது இந்த காலம், போத்திரம் பார்ப்பது அந்த காலம், குணத்தை பார்ப்பது இந்த காலம், பக்தி முக்கியம் அந்த காலம், படிப்பு முக்கியம் இந்த காலம், கட்டி தீட்டுவது அந்த காலம், புத்தி தீட்டுவது இந்த காலம், பெண்ணை பேயன பேசி எனச்சான் அந்த காலம், அது அந்த காலம். வாழ்வின் கண்ணில் ஒன்றா எண்ணி நடப்பது இந்த காலம், வாழ்வின் கண்ணில் ஒன்றா இந்த காலம். ஏற்றுக்கொள்ளச்சது அந்த காலம், அது அந்த காலம். படமலி இங்கு பொது உடமை போருவது இந்த காலம். பலே, கெட்டிக்கார கோமாளிதான். ஐயா, கோமாளியாரே. என்ன ஏமாளியாரே, இன்னைக்கு நடக்க போகும் இந்திர சபாங்கிற நாடகத்துல ஹாஸ்ய பாகம் தாங்கி அதி விமர்சையாக நடத்தி தர முடியாக கேட்டுக்கொள்றேன். நமஸ்காரம். ஆசீர்வாதம். ஆசி எனக்கு, வாதம் உமக்கு.
தொழில் முறையாவும் காத்து வளர்ப்பது தமிழ்நாடே. தலை முதலாக தொழில் முறையாவும் காத்து வளர்ப்பது தமிழ்நாடு. முதல் முதலாக நல்லவையாவும் முதல் முதலாக நல்லவையாவும் முயன்று முடிப்பதும் தமிழ்நாடே. தலை முதலாக தொழில் முறையாவும் காத்து வளர்ப்பது தமிழ்நாடு. பாட்டால் உணர்ச்சி ஊற்றும் கவி பாரதி சேர் தமிழ்நாடு. பாட்டால் உணர்ச்சி ஊற்றும் கவி பாரதி சேர் தமிழ்நாடு. நாட்டு மக்கள் முன்னேற்றம் தலை நாடியே கவிதை பாடி வைத்த தமிழ். தலை முதலாக தொழில் முறையாவும் காத்து வளர்ப்பது தமிழ்நாடு. உலகம் வியக்க சுதேச கப்பலோட்டியதும் தமிழ்நாடு. உலகம் வியக்க சுதேச கப்பலோட்டியதும் தமிழ்நாடு. திலகமனப்புகள் ஓங்கும் எங்கள் சிதம்பரம் பிள்ளை செயல் புரிந்த தமிழ். தலை முதலாக தொழில் முறையாவும் காத்து வளர்ப்பது தமிழ்நாடு. உலகில் முதலில் பள்ளை ஒழித்தது எம் தமிழ்நாடு. உலகில் முதலில் பள்ளை ஒழித்தது எம் தமிழ்நாடு. உத்தமர் காந்தியின் சொல்லை நன்றாய் உணர்ந்து நடப்பதில் எமக்கு ஈடில்லை. தலை முதலாக தொழில் முறையாவும் காத்து வளர்ப்பது தமிழ்நாடு. முதல் முதலாக நல்லவையாகும் முயன்று முடிப்பது தமிழ்நாடு. பள்ளை ஒழித்து கண்ணியம் பெற்றது எங்கள் நாடு. அப்படி என்றால் என்ன? நீங்கள் சர்வ சாதாரணமாக அருந்தும் மது. மது பூலோகத்தில் மதுவை ஒழித்து விட்டார்களா? ஆமாம் நரனே. முன்னொரு காலத்தில் அமெரிக்கா என்னும் தேசத்தில் இந்த மதுவிலக்கு செய்து ஃபெயிலியர் ஆகிவிடவில்லையா? ஃபெயிலியர் அப்படி என்றால் தோல்வி. எங்கள் நாட்டிலே அப்படி நடக்காது. ஏனென்றால் குடிப்பது பாபம் என்று நினைக்கும் நாடு, குடித்தேன் என்று சொல்ல வெட்கப்படும் நாடு. ஆகையினாலே நாங்கள் வெற்றி பெறுவது நிச்சயம். இதையெல்லாம் நம்ப முடியவில்லை. பெண்ணே, உண்மையில் உங்களுடைய நாட்டில் மதுவை ஒழித்துவார்களா? நிதத்தை சொல்லுவாய். குடிகெடுத்த குடி ஒழிஞ்சது, அடிதடி சண்டை அதுவும் உறைஞ்சது, ஆணும் பெண்ணும் புத்தி அறிஞ்சது எங்க நாட்டிலே அக்டோபர் 2க்கு மேலே. குடிகெடுத்த குடி ஒழிஞ்சது, அடிதடி சண்டை அதுவும் உறைஞ்சது, ஆணும் பெண்ணும் புத்தி அறிஞ்சது எங்க நாட்டிலே அக்டோபர் 2க்கு மேலே. தாலி கயிறு தனியா இருக்கும், தங்கம் இருக்காது அதிலே, தங்கம் இருக்காது. தண்ணி குடிக்க தகர கோவள செம்பும் இருக்காது வீட்டிலே, செம்பும் இருக்காது. பாலு வாங்க குழந்தை பசிக்கு பணம் இருக்காது, கையிலே பணம் இருக்காது. பாலும் கையிலே குடிப்பது மட்டும் நாளும் தப்பாது, எந்த நாளும் தப்பாது. கூலி காய்ச்சல் சோளம் வாங்கி கூழு காய்ச்ச வச்சிருப்பா, ஆளசவள அதையும் வித்து குடிச்சுடுவான். கடைக்கு போவான், கள்ள குடிப்பான், காரியம் இல்லாம சண்டைக்கு போவான். வரைய இரண்டே வாங்கிக்குவான், வழி நெடுக பேசிக்குவான், வந்து கதவை தட்டுவான், வாயில வந்ததை திட்டுவான். வாழ்வின் சுகத்தை விரும்பும் பெண்ணை வஞ்சகக்காரியன் உதைப்பான். அவன் வார்த்துக்காக சிசுவை தாங்கும் பயத்திலே எட்டி மிதிப்பான். அப்பப்பா, இந்த கள்ளுக்குடிய நம்ம நாட்டை விட்டு ஒழிச்ச அந்த நல்ல மனுஷன் காலுக்கு கோடி 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 கும்பிடு. பெண்ணே எழுந்திரே. மது ஒழிந்தது பெண்களுக்கு மிகவும் நல்லது என்று உன்னால் தெரிய வந்தது. பெண்களுக்கு மட்டுமில்லை ஆண்களுக்கும் நல்லதுதான். அது எப்படி? மது ஒழிவதற்கு முன்னாலே நான் பாதி வேளை மிருகமாத்தானே இருந்தேன். ஆஹா, இப்பொழுது மனிதனாகி போனே. இப்ப நான் மனிதனாகி போனே, மனிதனாகி போனே. இப்ப நான் மனிதனாகி போனே. பனைமரப்பால் பட்டை பிராந்தி பக்கம் வந்தால் எடுக்குறே மாந்தி. மனிதனாகி போனே, இப்ப நான் மனிதனாகி போனே.
இரண்டாம் தேதி வருவதற்கு முன்னே அக்டோபர் மாதம் இரண்டாம் தேதி வருவதற்கு முன்னே என் கண்ணுக்குன்னை இரண்டாளாக தெரிஞ்சுது பெண்ணே அக்டோபர் மாதம் இரண்டாம் தேதி வருவதற்கு முன்னே என் கண்ணுக்குன்னை இரண்டாளாக தெரிஞ்சுது பெண்ணே சுருண்டு சுருண்டு நான் சும்மா படுப்பேன் சுதிய விட்டு கூட பாட்டுகள் படிப்பேன் சுருண்டு நான் சும்மா படுப்பேன் சுதிய விட்டு கூட பாட்டுகள் படிப்பேன் வறண்ட காரவடை வாத்து மூட்டை கருவாட்டை தின்னவாய் நாசம் நீங்கி நான் உடித்து விட வேண்டிய விஷயம்தான் மது அருந்தின உடனே ஞாபகம் வருவது மாது நரனே உடித்த பிறகும் நினைவு வந்தால் குடிச்சு பழகணும் குடிச்சு பழகணும் ஐயோ என்ன இது இப்படி சொல்றீங்களே எப்படி குடிச்சு பழகணும் இல்ல போனா மறக்க முடியாது அல்லாமலும் இந்த குடிய ஒழிச்சாங்களே அவங்க மனசு சந்தோஷப்பட எல்லோரும் ஒத்துமையா குடிச்சு பழகணும் குடிச்சு பழகணும் படிச்சு படிச்சு சொல்லுறோம் அங்க பாலும் கல்லை நீக்கி பாலை குடிச்சு பழகணும் குடிச்சு பழகணும் பாலு வாங்க பணம் இல்லையா தீய குடிச்சுக்கோ தீயும் கெடுதல்னு தெரிஞ்சா மோர குடிச்சுக்கோ மோறு நமக்கு கிடைக்கல நீராகாரம் இருக்கவே இருக்கு குடிச்சு பழகணும் குடிச்சு பழகணும் நாரதரே நம்முடைய தேவலோகத்திலும் மது விலக்கு செய்து விட்டால் என்ன அநேக தொல்லைகள் ஏற்படுகின்றன அப்படியானால் இன்று முதல் நம் தேவலோகத்தில் யாரும் மது வருந்த கூடாது என்று நான் உத்தரவிட்டதாக சொல்லும் விடுதலை 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 உடலை வாட்டும் நோய்களுக்கும் தலைவலிக்கும் இன்று முதல் விடுதலை 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 பகலும் இரவும் தொங்கி கிடந்த பல்லாக்களுக்கும் விடுதலை பகலும் இரவும் தொங்கி கிடந்த பல்லாக்களுக்கும் விடுதலை பயந்து பயந்து ஏறி இறங்கும் பாட்டாளிக்கும் விடுதலை பயந்து பயந்து ஏறி இறங்கும் பாட்டாளிக்கும் விடுதலை ஜெகத்தை வெறுக்க செய்யும் கஞ்சா சிலும்பிகளுக்கும் விடுதலை ஜெகத்தை வெறுக்க செய்யும் கஞ்சா சிலும்பிகளுக்கும் விடுதலை முகத்தை மூடும் துணிக்கும் கள்ளும் மொந்தைகளுக்கும் விடுதலை முகத்தை மூடும் துணிக்கும் கள்ளும் மொந்தைகளுக்கும் விடுதலை பனமரத்துக்கும் விடுதலை மரத்துக்கும் விடுதலை தென்னை மரத்துக்கும் விடுதலை தென்னை மரத்துக்கும் விடுதலை பனை மரத்துக்கும் தென்னை மரத்துக்கும் ஈச்சை மரத்துக்கும் விடுதலை 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 இப்படி உட்காருங்க நீங்க அடிக்கடி எங்க சங்கத்துக்கு வந்து இந்த மாதிரி உதவி செய்ததுக்காக நாங்க ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம் போதும் போதும் ஒரு பெரிய முராசுதார் பொண்ணு நீயே வந்து இந்த மது விலக்கு பிரச்சாரத்துல கூத்துல ஆடிக்கிட்டு எது அதை விட நான் செய்த உபகாரம் பெருசா அப்படி இல்ல தம்பி உபகாரம் யார் செய்தாலும் பெருசுதான் அப்படி பார்த்தாமா ராணி செய்திருக்கிற உபகாரம் தான் பெருசு நர்சா இருக்கிறத பெரிய தியாகம் அதோட சும்மா இருக்காம ஒரு சங்கத்தை ஏற்பாடு செய்து டாக்டரா இருந்த உங்களையும் அதுல ஈடுபட செய்து அத வெற்றிகரமா நடத்திக்கிட்டு வர்றாள் போதுமே எங்கள் சங்கத்தின் சார்பாக தங்களுக்கு நன்றியறிதலை தெரிவித்துக் கொள்கிறேன் அப்போ நான் வரட்டுமா இல்ல தம்பி ராத்திரி காலமாச்சே காலையில போகலாம் எனக்கு கிராமத்துல நிறைய வேலை இருக்கு தம்பி நேரமாச்சே போக வேண்டாம் நான் வரட்டுமா நீங்க என்ன எப்போ கூப்பிடுவீங்களோ அப்ப வந்து என்னால என்னென்ன ஆகுமோ அதையெல்லாம் உங்க சங்கத்துக்கு நான் செய்யறேன் நான் வர்றேன் பாத்தீங்களாக்கா இவர் ஒரு ஆச்சரியமான மனுஷன்தான் வயல்ல வேலை செய்யறாரு ஏத்த இறைக்கிறாரு பிரசங்கம் செய்யறாரு பிரச்சாரத்துக்கு போறாரு விவசாயிகளுக்கு வேண்டி உதவி செய்யறாரு
ஐயா ஐயா நீங்க யாருங்க என்ன வேணும் இதானுங்களா நல்ல தம்பி கிரகம் இதுதான் அவர் வீடு அவர் எங்கம்மா தோட்டத்துல இருக்காரு போய் பார்க்கலாமா நீங்க அப்படி உட்காருங்க வந்துடுவாரு அவர் அங்க என்ன செய்யறாரு தண்ணி எடுத்துட்டு இருக்காரு நல்ல தம்பி பூபதி ராய தேவத குண சிம்மாசனபதி தாரு அப்படியே கொஞ்சம் ஸ்டடியா இருங்க வீட்டுக்குள்ள வந்து கலாட்டாவா பண்றீங்க ஒண்ணும் இல்ல கொஞ்சம் ஸ்டடியா இருங்க இதா எடுத்துறேன் போட்டாவா அண்ணே ஏய் என்னடா அப்படியே தூக்கிக்கிட்டு வர அவன் கிட்ட கொடுத்து மூணு நாள் ஆச்சுண்ணே அவன் அப்படியே வச்சிருந்தான் கோவம் வந்துச்சு தூக்கிட்டு ஓடியாந்துட்டேன் அப்போ இந்த வாரம் எல்லாம் இழுத்து கட்டு இந்த வந்துட்டேன் தங்கச்சி மறந்துட்டேன் நில்லு போட்டா நல்ல நில்லு சிரிச்சுக்கா ரெடி ப்ளீஸ் ரெடி அண்ணே என்ன மறந்துட்டீங்களே வா உட்கார் ப்ளீஸ் போட்டோ எடுக்கிற நீ நான் கூப்பிட்டா வெளியா போ வெளியா என்னங்க இது அதானே நானும் கேக்குறேன் என்ன இதுன்னு என்ன போட்டோ இப்போ போயிடுங்க எல்லாம் ஜமீன்தார் வாழ்யா என்னது ஜமீன்தார் ஜமீன்தார்னு என்ன கிண்டங்க பண்றீங்க கோச்சிக்கப்படாது இத படிச்சு பாருங்க படிச்சு என்னையா அது என்ன கருதாச்சு உயில் உயிலா யாருக்கு யார் எழுதி வச்சது உங்களுக்காக உங்க மாமா எழுதி வச்சது நான் இறந்து போவோம்னு தெரிஞ்சு என்னை கூப்பிட்டு இந்த உயிலை எழுத சொன்னாரு உயிலை எழுத முடிஞ்சது அதோட அவர் வாழ்க்கையும் முடிஞ்சது வாழ்க்கை முடிஞ்சு விட்டுதா நீங்க என்ன சொல்றீங்க அப்போ அவர் இறந்து போன சங்கதி உங்களுக்கு தெரியாதோ இறந்துட்டாரா மூணு மாசம் ஆயிட்டுதே அப்ப இருந்து தேடி நீங்க இருக்கிற இடத்தை இப்பதான் கண்டுபிடிச்சேன் சாகிறதுக்கு முன்னாலேயே ஜமீனை எனக்கு எழுதி வச்சுட்டாரா
தம்பி, என்னமோ ஒரு நல்ல செய்தி கேள்விப்பட்டேன். நீங்க ஜமீனார் ஆயிட்டீங்கன்னு ஊரெல்லாம் ஒரே பேச்சுக்கு. உண்மைதானோ? இத படிச்சு பாருங்க. நல்ல நாள்கிழ்ந்து கொண்டாடுவே, ஓ மறு மாமலர் மாலை தூண்டிடுவேன், மாமலர் மாலை தூண்டிடுவேன், மனமனன் மதிவாணன் மாறனானே பருவாரே, மனமனன் மதிவாணன் மாறனான் வருவாரே, வெயிலில் நாளாரே. இன்பம் மாலையின் சென்றையோ மேலா வசந்த கால இன்பம் மாலையின் சென்றோதையோ வாய்மொழி போல் செயலோடன் தோழன் ஆழன் மலன் வாய் நாளை வாய்மொழி போல் செயலோடன் தோழன் ஆழன் மலன் வாய் நாளை வருவாரே வெயில் நாளை வருவாரே போடுவாங்க. நீ நர்ஸ் கூடவே இருப்பியா இல்லையா? உன்னை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு, என்னமோ விளையாட்டுக்கு ஒரு வாரத்தா கோவிச்சுக்கிறீங்க. போமா இது
ஐயோ என்ன இது? சரிதான், நம்ம நாட்டுல கைத்தொழில் ரொம்ப குறைவுன்னு சொல்லுவாங்க, அது சரியாதான் இருக்கு. என்ன சொல்றீங்க? இந்த தகரத்தை தூர எரிஞ்சிட்டிய, இது ஒரு ஜப்பான்காரன் கையில கிடைச்சிருந்தா ஒரு ரயில் வண்டி ஆயிடும், இல்ல போனா மோட்டார் ஆயிடும், இல்ல விளையாட்டு சாமான் ஆயிடுமா இல்லையா, நம்ம தூர எறிகிறோம். இருக்கட்டும். ஆமா, நீ தனியா எங்க போயிட்டு வர்ற? நான் தனியா போயிட்டு வர்றத பத்தி உங்களுக்கு கவலையா? என்ன இப்படி கேக்குற? ஏன் எங்க போயிட்டு வர்றேன்னு கேட்டேன். அதான் ஆஸ்பத்திரி நன்கொடைக்காக பனையபட்டி மிட்டாதார பாத்துட்டு வர்றேன். உங்க அப்பா தான் பெரிய பணக்கார ராஜ, அவரை கொண்டு ஆஸ்பத்திரிய நடத்தலாம். என்ன, எங்க அப்பா தானே, அவரு எச்சரிக்கையால கூட காக்கா ஓட்ட மாட்டாரு. அவ்வளவு தர்ம பிரபுவா? அத ஏன் கேக்குறீங்க? அப்போ பணங்காக எல்லாம் நிறைய வச்சிருப்பாரு. பணம் மட்டுமா? 50 மூட்டை அரிசிய ஒருத்தருக்கும் தெரியாம ஒழிச்சு வச்சிருக்காரு. அப்படியா? தயவு செஞ்சு என்ன ஒரு நாளைக்கு உங்க வீட்டுல தங்க வச்சிட. வச்சா உங்க அப்பாவ தர்ம பிரபு ஆக்கிடுறேன். எப்படி? அதெல்லாம் கேட்காத, நான் செஞ்சு காட்டுறேன். அப்படியா? சரி வாங்க. உட்காருங்க, சும்மா உட்காருங்க. போட்டோகிராஃபர் இதை உங்ககிட்ட கொடுக்க சொன்னார் சார். அட, ஆள் அழகாத்தான் இருக்கான். ஏசமா, இந்நேரம் ஆச்சுங்கள ராணி அம்மாவை காணுமே. ஆமா, உட்காரு. நல்ல தம்பி, அகாலம் ஆயிட்டுதேன்னு குழந்தைய அழைச்சுக்கிட்டு வந்து விட்டியா? சந்தோஷம். இருந்தம்மா, நல்லா இருக்க உன் சீர்திருத்தம். முன்ன பின்ன தெரியாதவனோட கார்ல சவாரி பண்ணிக்கிட்டு வர்றதா கிராம சேவையா? நர்ஸ் உத்தியோகம் பண்றாடா நர்ஸ். அட, நீங்க ரெண்டு பேரும் இப்படி கார்ல வர்றத இந்த ஊர்ல எவனாவது பார்த்தான்னா என் மானம் என்ன ஆகிறது? ஒன்ன இரு, அவன் போகட்டு, மறந்து பேசிக்கிறவன். என்ன கோபமா வந்திருக்கீங்களே? பின்ன நீ வந்திருக்க, உன் கூட வந்தவன் என்ன வேணும் ஏது வேணும் தண்ணிய குடிங்க இப்படி, அத லோகாச்சாரம் இப்படி இல்லையா? யார் ரணி? ஐயோ, ஃபூல்ஸ்.
எவனோ தெருவுல போறவன் எடுத்துட்டு வந்து யாரா நீ? நான் அப்பவே சொன்னனுங்க, நான் இல்ல நான் இல்லன்னு ஆயிரம் தடவை சொன்னனுங்க. நீ யார்? நான் வந்துங்க அந்த நல்ல தம்பி எனக்கு சிநேகதனுங்க. என்ன அவருன்னு நினைச்சு இவங்கெல்லாம் இந்த மாதிரி பண்ணிட்டாங்க. ஏண்டா புத்திக்கு உங்களுக்கு ஜென்ம விரோதமாடா? அவரு இந்த டேசனுக்கு முந்தின டேசன்ல இறங்கி போயிட்டாருங்க. தடிப்பயல்கள் போய் உங்க வேலை கேளுங்கடா. ஜமீன்தாருக்கு வரவேற்பு, எவனோ ஒரு பைத்தியக்காரனுக்கு இவ்வளவு ஆடம்பரம். இவனை ஜாக்கிரதையா கவனிச்சுக்கணும். வேலே தூங்கிட்டியா? கவலை எப்ப ஜென்மம்? விளக்கெல்லாம் அப்படியே எரியுது. எரிட்டு எரிட்டோம். தங்கம், அவ்வளவும் தங்கம், புன்கட்டிகள், புதையல், புதையல். நல்ல தம்பி, நல்ல தம்பி. முடியாது, இனி என்ன ஏமாத்த முடியாது. விடமாட்டேன். என்னத்த விட மாட்டேன்? அவ்வளவும் தங்கம், எட்டடி அகலம், ஏழடி நீளம், ஆறடி ஆழம். புதையல், புதையல். நல்ல தம்பி, நல்ல தம்பி. என்ன இது இப்படி தூக்கத்துல வளர்ற? ஆண்டவனே, மிராஸ்தார் தான். என்ன? ஆமா, என்ன வளர்னே? என்னமோ எட்டடி அகலம், ஏழடி நீளம், ஆறடி ஆழம். ஐயோ, தங்கம், புதையல் எல்லாத்தையும் சொல்லிவிட்டனா? என்ன தம்பி வேடிக்கையா பண்ற? வேடிக்கையா? தேசிங்க ராஜா இருந்தாரே, தெரியுமா உங்களுக்கு? தெரியும். என்னத்த தெரியும்? அவர் இருந்த வரைக்கும் தெரிஞ்சிருக்கும். அவர் செத்த பிறகு என்ன நடந்ததுன்னு சொல்லுங்க பாப்பா. என்ன நடந்திருக்கு? இப்ப ஏற்பட்ட வீராதி வீரன் செத்து போயிட்டானே அப்படின்னு எல்லாரும் அழுதுருப்பாங்க. அதுதான் இல்ல, எல்லாரும் அழல, ஒரே ஒருத்தன் சிரிச்சான். ஏன்? காரணமாதான் இப்போ நான் சொன்னேன், எட்டடி அகலம், ஏழடி நீளம், ஆறடி ஆழம், எல்லாம் தங்கம். அந்த சுரங்கம் இருக்கிற இடம் சிரிச்சானே அவனுக்கும் செத்து போற தேசிங்க ராஜாவுக்கும் தான் தெரியும். அடேடே, கதையா சொல்ற? சொல்லு சொல்லு. கதையா? ஐயா, நான் தெரியாம உங்ககிட்ட சொல்லிட்டேன், நீங்க போய் படுத்துங்க, போங்க. இந்த தேசிங்க ராஜா, செஞ்சிக்கோட்டை, இதெல்லாம் கூட போய்தான். இரு இரு இரு, நல்ல தம்பி கோச்சுக்காத. தேசிங்க ராஜா இருந்தது என்னமோ உண்மைதான். அதனால அந்த காலத்து புதையல் இன்னும் இருக்குன்னா யார் நம்புவாங்க? நம்ப மாட்டீங்களா? இந்த பாத்தீங்களா, இந்த வட்டத்துக்குள்ளதான் எட்டடி அகலம். ஓஹோ, அதைத்தான் நீங்க நம்ப மாட்டீங்களே. குறிப்பா சொல்றேன், இதே இந்த பாருங்க, இந்த இடத்துலதான் அந்த தங்க சுரங்கம் இருக்கு. இருந்துச்சா? இருந்துச்சாவா? இருக்கு, இந்த கண்ணால பார்த்தேன். யார், நீயா? இந்த தேசிங்க ராஜா செத்த போது சிரிச்சான ஏற பிள்ளையும் நானுமா இந்த பிளான் எடுத்து செஞ்சு கோட்டை போனோம். அங்கே இந்த தங்க சுரங்கத்தை கண்டுபிடிச்சோம். புதையல் இருந்துச்சா? இருந்துச்சாவா? எப்படி, ஒவ்வொரு தங்க கட்டியும் இத்தோ பெருசு. அய்யோ, தங்க கட்டியா? இம்புட்டு பெருசா? நீ பாத்தியா? பார்த்தேன் பார்த்தேன். என்னப்பா இது, கூப்பையில வெண்ண வைக்கிறதுமாங்கள, அது இதுதான்.
அன்னதானம் பண்ணா ஊர்ல இருக்கிற சோம்பேறி பசங்கள்லாம் வந்து தின்னுட்டுல போயிடுவாங்க. ஆமா, கொஞ்சமாவது செலவு செய்யாம புதையலாம். அந்த கூட்டத்துல அவனும் கிடைச்சு அந்த தகடும் அகப்பட்டுட்டா எட்டடி அகலம், ஏழடி நீளம், ஆறடி ஆழம், தங்கம் தங்கம். நான் தம்பி அன்னதானம் செஞ்சு கொடு. பரவேடம் பார்வதி பதே. தம்பி கொஞ்சம் கவனிச்சு பாரப்பா. அப்புறம் நான் எப்படித்தான் பாக்குறேன்னு நீங்க நினைச்சுக்கிட்டீங்க? அது ஒண்ணும் இல்லை, அதான் நல்லா பாக்க சொல்றேன், வேற ஒண்ணும் இல்லை. என்ன ஆத்திரம், நான் தான் பாத்தா சொல்ல மாட்டேன். சரி சரி, எதுக்காகண்ணா இவ்வளவு தூரம் செலவு பண்ணி வீணாயிட கூடாதேன்ற வேற ஒன்றும் இல்லை. என்ன கடைச்சு போச்சா? கடைச்சு போச்சு. கையில இருக்கா? இருக்கு. குடுடா குடு. ஐயோ, இதானதே என் உயிர். அதே இதுதான்டா எங்களுக்கும் உயிர். குடுறா குடுறா. உனக்கு ஒரு பங்கு உண்டு, மூணு பங்கா வச்சுக்கோ. குடுறா குடுன்னு சொன்னா குடுத்து விடணும். ஓட பாக்குறியா? எந்த ஊருடா உனக்கு? சாமி செஞ்சு கோட்டைங்க. சொன்னா? ஆமா சொன்ன. இல்லன்னு சொன்னீங்களே, நம்ப மாட்டேன். நீங்களே இல்ல நம்பிட்டானா? எப்பா நீ வந்திய? குடுத்துடுறா. நான் தரமாட்டேன். குடுடானா? டேய் நீ குடுக்கல, உன்னை கொண்டு விட்டாவது எடுத்துக்கும். சாமி நான் செத்தாலும் சரி சாமி, தரமாட்டேங்க. பாத்தியா என்ன தரமாட்டியா? ஐயோ சாமி, அது உங்களுக்கு என்ன சாமி? ஐயோ சாமி, உங்களுக்கு வராது சாமி. ஐயோ என்ன சுருட்டு அட கண்டாவியே, இதுக்கா இத்தனை கலாட்டா? எப்பா இல்ல சாமி, பிரியப்பட்டு எடுத்துக்கிட்டீங்க, வச்சுக்க எங்களுக்கு எடுத்துக்கடா. புடி புடிவா, போடா வாங்கி போ, போய் சாப்பிடு. இதெல்லாம் அரிசி மூட்டைங்களா? ஆமாப்பா ஆமா. அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் மனுஷன் தெரியாது உனக்கு? ஓஹோ, அப்ப என்ன மனுஷனேன்னு கூப்பிடுறீங்க இல்லையா? ரொம்ப சந்தோஷம். சரி ஏதாவது பாடி காமிக்கட்டுமா? என்னங்க இது, காஞ்சு போன ரொட்டியும் செத்து போன கோழியுமா தர்றான்னு நினைக்கிறதுக்கு? கஞ்சி கூடு கேட்டா அடிக்க வர்றான். மடையா, ஏண்டா நீ சொன்ன இடத்துல போய் விசாரிச்சா அந்த ஆளியாமே? பின்ன என்னங்க, இறங்கின இடத்துலவா இருப்பாரு, எங்கேயாவது போய் இருப்பாரு. அப்போ உனக்கு அந்த ஆள் போன இடம் தெரியாது? தெரியாதுங்க. இது தம்பி அண்ணே எங்க போறாரு என்ன செய்யறாருன்னு ஒருத்தருக்குமே தெரியாதுங்க. உனக்கு தெரியும், எங்க போயிருக்கான் சொல்லு. ஐயோ சத்தியமா தெரியாதுங்க? சத்தியமா தெரியாது. ஐயோ அப்பா, ஐயோ சத்தியமா தெரியாது. ஏய் உண்மை சொல்ற வரைக்கும் நான் வந்தடா. ஐயோ அப்பா சொல்லு. ஐயோ தெரியுமா? ஐயோ தெரியாது. ஐயோ ஐயோ அப்பா, கையி கையி கையிப்பா கையி. ஐயோ தெரியும் 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 தெரியும். சரி நான் போயிட்டு வரேன். என்னடா சொல்லு, எங்கிட்ட சொல்லுங்களே. உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். தெரியும் தெரியும்.
அவருங்க திருநெல்வேலி இல்ல இல்ல பட்டணம் அதுவும் இல்ல ஐயோ டெல்லி டெல்லிக்கு போயிருக்காருங்க டெல்லிக்கு பரதேஜே எத்தனை காலமா நீ இந்த கோலத்துல இருக்க மகாராஜா நான் பிறந்ததுல இருந்தே பரம்பரை ஆண்டி தொலை தொலை ஏப்பா நீ செஞ்சுக்கோட்டை போயிருக்கியா ஏன் சாமி அங்க ஏதாவது திருவிழாங்களா சனியனே போ இத சொல்லி பார்த்தா என்ன சரியான யோஜனை அப்போ நான் சொல்லி பாக்கிறேன் எட்டு ஏழு ஆறு என்னதுங்க அட சோத்து மாடே போ எட்டு ஏழு ஆறு எட்டு ஏழு ஆறு கூட்டி பார்த்தா இருபத்தொன்னு ஆகுதுங்க ஆமா உங்ககிட்ட கணக்கா கேட்டேன் கூட்டி பார்த்தாராம் இல்ல ஏன் கொஞ்சம் பெருக்கி பார்க்க விடாது பாருங்க எட்டு ஏழு ஆறு எட்டு ஏழு ஆறு எட்டு ஏழு அதெல்லாம் வேண்டாங்க நான் வேற ஒரு முறையில கேட்டு பாக்குறேன் சரி தகதகான்னு ஜொலிப்பது என்ன தங்கம் சார்பா தங்கத்தை கண்ட சிங்கம் பங்கமடைய காரணமாக இருந்தது என்ன ஒண்ணும் புரியலீங்களே புரியலையா போ போ சாப்பாடு ராமம் எட்டு ஏழு ஆறு அஷ்டதிக்கு ஏழு சப்த சமுத்திரம் ஆறு நம்ம ஊர்ல ஓடிக்கிட்டு இருக்கே அது போயா எட்டு இல்லைங்களே ஏழு அதுவும் இல்லைங்களே ஆறு கிடையவே கிடையாதுங்க மூணு என்னப்பா இது நம்ம கணக்கே மாத்திரானே என்ன மூணு நான் இந்த மூணு நாளா தான் இங்க வந்து சாப்பிடுறேன் ஒரு மாசமா வந்து சாப்பிட கூடாது நல்ல தம்பி இது ஒண்ணு சரியில்லை நான் ஒவ்வொருத்தனையா பார்த்து எட்டு ஏழு ஆறுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன் எவனுக்காவது முகம் மாறிச்சு குடிச்சுக்க வா எட்டு ஏழு ஆறு எட்டு ஏழு ஆறு தகதகா எட்டு ஏழு ஆறு செஞ்சுக்கோட்டை எட்டு ஏழு ஆறு தேசிங்க ராஜா எட்டு ஏழு ஆறு தகடு எட்டு ஏழு ஆறு தகதகா எட்டு ஏழு ஆறு அது ஒரு மந்திரம் சொல்றேன் யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது இல்ல இல்ல எட்டு ஏழு ஆறு ஓர் எட்டு ஏழு ஆறு எல்லாம் தங்கம் என்னும் மந்திரம் தீயாத பெரிய மாற்று தந்திரம் எட்டு ஏழு ஆறு ஓர் எட்டு ஏழு ஆறு கஷ்டம் நட்டம் எல்லாம் தெரிஞ்சவன் கதிபோலனிடம் இதை சொன்னான் கஷ்டம் நட்டம் எல்லாம் தெரிஞ்சவன் கதிபோலனிடம் இதை சொன்னான் எட்டு ஏழு ஆறு சட்ட துணியும் கஞ்சியும் இன்றி கவலைப்படுவோர் முகம் பாராம் கால்கை நொண்டி காப்பாரற்று கண்ணீர் விடுவோர் துயரீராம் கட்டும் கோயில் திருப்பணிக்கும் கட்டளை பூஜை அர்ச்சனைக்கும் அட்டியமின்றி பொட்டி துறந்தே அள்ளி கொடுப்பான் குணத்துக்கும் எங்க அப்பா சேர்த்த பணத்துக்கும் எட்டு ஏழு ஆறு ராஜன் செத்தான் அவனது தேசம் மழிஞ்ச பின்னாலே மாசில்லாத தங்க குவியல் மறைஞ்சிருக்குது மண்ணாலே எட்டடி நீளம் ஏழடி அகலம் கட்டி கட்டியாய் தங்க பாளம் வெட்டி பார்த்தா புதையல் இருக்கும் வேறவரிடமும் சொல்லாது என ஆசை காட்டி அப்பாவி கொடையாளியாக ஆக்கியதும் அப்பாவை கொடையாளியாக ஆக்கியதும் அருளும் தயமும் அன்பின் தன்மை அவசியமே
தம்பியும் யோஜனை செய்து நாசமா போறீங்க. பரமனா போச்சே, நான் என்ன செய்வேன்? சாமி, உன்ன நம்பி போச்சும் போனே. என் பணத்தை தொலைச்சதுக்குன்னு நீ ஜெயிச்சிருக்க போறத நீ பணம் போச்சு, அரிச்சு போச்சு, என் பெருமையா போச்சு, உன் தலை நான் சிக்கணும். எட்டு ஏழு ஆறு நிக்கிறேன்.
இது எனக்கு புது பழக்கம். என்ன ஐயாவ பின்ன ஐயா இல்லாம அம்மா, இது என்னம்மா வேஷம்? பட்டாளத்துல சேர்ந்திருக்கிறீங்களா? உனக்கு எந்த ஊரு? நீங்க எங்க போற? ஏய், என்ன பேசாம இருக்கற? சட்டப்புன்னு நீங்க தானே சொன்னீங்க. ஓ, இங்கிலீஷ் தெரியுமா உனக்கு? தெரியும், ஆனா தமிழையும் இங்கிலீஷையும் கலந்து பேச மாட்டேன் உங்கள மாதிரி. கொஞ்சம் திமிர் பிடிச்சு வந்தா போல இருக்கு. பார்த்தா அப்படித்தான் தெரியுது. பந்து விளையாட்டா ஆடுவோமா? ஐயா, இந்தமா அடிச்சு கிழிச்சு போடாத, நான் திமிர் பிடிச்ச வந்தான். இப்ப சொல்லு, நீ யார், எங்க போற? இதெல்லாம் என்ன கேள்வி? என்னமோ சொந்த விஷயமா எங்கேயோ போவேன். இதெல்லாம் கேட்டுக்கோ. சொல்லி போடுறேன், சொல்லி போடு, சொல்லி போடு. இங்க எங்க மாமனார் வீடு இருக்கு, அங்க போறேன். ஓ, மாமனார் வீட்டுக்கு போறியா? அதான் இவ்வளவு ஜோரு. உங்க மாமனாருக்கு பொண்ணு இருக்க? இருக்குன்னு சொல்றாங்க. அது பொண்ணு பிசாசோ? சரி, ஏமா உங்களுக்கு எந்த ஊரு? லண்டனா? ஆமா. மரியாதையா திரும்பி போயிடு. சரி 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 சரி. ஹை, சர்க்கஸ் பொம்பளை. அச்சம், மடம், நாணம், பயிர்ப்பு இதெல்லாம் இந்த அம்மாக்கிட்ட என்ன கதி ஆகிறது? என்ன அது? சரிதான், பாத்தியடா, தூக்கு. கழுத்து வலிக்குதுங்க. கழுத்து வலிக்குது? ஏன் வலிக்காது? முதலைய வண்டிய சரி பார்த்து கட்டிட்டு வந்தா என்ன? தூக்கு. தூக்குடா. என்னங்க இது? இந்த மூட்டையே கனம், அதோட பெட்டியும் தூக்கி வச்சா தாங்குவானுங்களா? பின்ன யாரு தூக்கிட்டு போவ? நான் வேணா தூக்கிட்டு வர்றேன். எங்க போகணும்? ஜமீன் பேலஸுக்கு. கூலி என்ன கேக்குற? நீங்க எது கொடுத்தாலும் வாங்கிக்கிறேன். சரி வா.
டேய், அரிசி மூட்டையே வீட்டுல கொண்டு போய் கொடுத்துடு. என்ன நீ வாப்ப. வெளியே பெட்டி தூக்கிட்டு வந்த கூலி நிக்கிறா, 2 ரூபா வாங்கி அவங்கிட்ட கொடுத்துடு. சரிதா. ரெண்டு யாரப்பா பெட்டி கொண்டாந்தது? நான் தான். நீதானா? ஐயா 1 ரூபா கொடுத்தார். போ. ஏன் நிக்கிற? உங்க டூண்டு பிட்டி கொண்டாந்ததுக்கு 1 ரூபா பத்தாதா? போப்பா. நான் பாட்டுல நிக்கிறேன், உனக்கு என்ன? என்னமோ 2 ரூபாய் கொடுத்துற மாதிரியும் நான் உங்ககிட்ட 1 ரூபாய் கொடுக்கற மாதிரி நினைச்சுட்டு நீ முறைச்சு பாக்குற. போவியா? ஆட்டம் என்னது? வெளியில சரியாதான் எழுதி போட்டிருக்கு. என்ன எழுதி போட்டிருக்கு? கேட்ல நாய்கள் ஜாக்கிரதைன்னு எழுதியிருக்கேன். நாயா? கொஞ்சம் நில்லப்பா. என்னங்க வந்துட்டீங்கள? வாங்க வாங்க, கொஞ்சம் இருங்க. யாருங்க? நம்ம ஜமீன்தாரு. அம்மா அம்மா, ஜமீன்தார் வந்துட்டார். வந்துட்டார? அடே, நான் சின்ன பிள்ளை லெப்ட மாதிரி ஒண்ணு இல்லையே. இதெல்லாம் இப்போ புதுசா கட்டினதா? ஆமா. இவர் தான் இங்க உதவி காரியதர்சி. என்னயா? என்ன என்ன? இவரை முன்னாலே தெரியுமா? தெரியாது. தெரிய அச்சுட்டாரு. எப்படி? இப்படி. அதுதான் ஆபீஸ் ரூம். வாங்க. இவர் தான் நம்ம பெரிய கணக்கு பிள்ளை. நமஸ்தே மா பிராணநாதா ஜெகன். இவரு நம்ம கிராமத்து கணக்கு பிள்ளை. கிராமத்தில் உள்ள சகல விஷயங்களும் இவருக்கு தான் தெரியும். அப்படியா? இப்படி வாங்க. ஐவர் வார வாரியம்னா என்ன? ஐவர் வார வாரியம் பஞ்சபாண்டவருங்களா? ஆஹா, பலே பலே. ஓய்வு நேரங்கள்ல பழைய புத்தகங்களை வாங்கி படிங்க. யார் இந்த பையன்? இங்க ஆபீஸ் பாய். ஆபீஸ் பாய். பள்ளிக்கூடத்துக்கு போய் படிச்சுக்கிட்டு விளையாடி திரிய வேண்டிய வயசு. ஆபீஸ் பாயா? நம்ம ஜமீன் பள்ளிக்கூடத்திலேயே இவனை நல்லா படிக்க வைங்க. போ. இவர் யாரு? இவர் இங்க கேஷியர். அப்படியா? இதுல என்னையா இருக்கு? நோட்டுகள். எத்தனை பக்கம் உள்ளது? இல்லைங்க, ரூபா எவ்வளவு இருக்கும்? 2 லட்சத்தி. போதும் போதும் போதும். அந்த சாவி எப்படி கொடுங்க? வழக்கமா என்கிட்ட தான் சாவி இருக்கிறது. கொஞ்ச நாள் என்கிட்டயும் தான் இருக்கட்டுமே. அப்ப நம்ம போவோமா? அது ராணி புஷ்பா அவர்களின் அந்தப்புறம். நான் மேல போமா? அண்ணே, அடே, எங்கெல்லாம் தேடணும் தெரியுமா? இந்த மானேசரு காரை போட்டுட்டு ஊரையே கலக்கி விட்டாரு. இந்த ஆளு நான் பொய் சொல்றேன் நினைச்சுக்கிட்டு சவுக்கால குதிரையே அடிச்சு விட்டாரு.
இதுதான் உங்கள் தனி அறை, நீங்கள் கொஞ்சம் ஓய்வெடுத்துக் கொள்ளலாம். வாங்க. நேமி, இவர்கள் தான் ராணி புஷ்பா. புஷ்பா ரொம்ப அழகான பேரு. என்னம்மா? ஒண்ணுமில்ல. என்னன்னு? சரி 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 சரி, நான் வரேன். ராணியா பாலே, இந்த மேனேஜர், இங்க உள்ள ஆளுங்க. சாரா? என்ன ட்ரெஸ்? சாரு ட்ரெஸ் கொண்டாங்க. இல்ல சார், எல்லாருக்கும் நான் தான் சார் போட்டு விடுறது. அப்படியா? அது எனக்கு வேண்டாம். அரண்மனை ஆடம்பரங்கள்ல இதுவும் ஒண்ணா வண்டு. இவங்க ரெண்டு பேரையும் கீழே கொண்டு விட்டுட்டு வா. இதா வரப்படாதுன்னா கேட்க மாட்டேன். என்னடா இது? சரி, என் பின்னால ஒளிஞ்சு நின்னு பாரு. அத்தங்கிட்ட போட்டாத. கடைசி ஆதியாகி வகுப்பு ஒற்றுமையை நிலைநிறுத்து. சார் சார், என்னடா இது உபதிரவம்? டி சார், டி சார். ஆமா ஆமா, நீங்களா ஜமீதாரா? ஐயோ, நான் அப்பதே. பாப்பா, நீதானா? நான் தெரியாம அங்கே அங்கே அப்பவே சொல்லிருக்க, கடிச்சு குதறி விடுவேன்னு. அங்கே பயமா இருக்கு. மன்னிச்சுக்கோங்க சார். சாரா, இங்க வா. ஐயான்னு கூப்பிடுறியா? சரி சார், ஐயா. பொறுக்குதெல்லாம். யார் அந்த குழந்தை? பயந்துட்டியாமா? பயப்படாத, நானு உன் மாமாதான். உன் பேர் என்னம்மா? உங்க அப்பா பேரு? இது இவங்க அப்பா பேரு லோகநாதன் சார். ஐயா லோகநாதன். இல்ல மாமா, சுடுமூஞ்சின்னு கூப்பிடுவாங்க. சுடுமூஞ்சியா? இருக்கும் இருக்கும், இவன் முகரைய பார்த்தாலே தெரியுது. அண்ணே, சின்ன மானேசரே உங்களை பாக்குறதுக்கு நாலு பேரோட வந்திருக்காரு. அப்படியா? ஆமா. வடிவா, நீ விளையாடுறதுக்கு தினம் இங்க வர்றியாமா? சரி மாமா. வாங்க. என்னங்க இது? என்னமோ தெரியாம நடந்து போன காரியத்தை மறுபடியும் மறுபடியும் ஞாபகப்படுத்துறீங்களே. நான் இப்போ நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். என்னத்த? எல்லாரையும் தன்னை போல நினைக்கணும். இவங்கெல்லாம் யாரு? நமஸ்காரம். இவர் ஒரு பத்திரிகை நிருபர். ஓஹோ ஓஹோ, வணக்கம் வணக்கம். உட்காருங்க. நீங்க கிராமத்துல இருந்தது எத்தனை வருஷம்? 28. ரொம்ப நாளாதான் இருந்திருக்கீங்க கிராமத்திலேயே. கிராமத்துக்கு போறதுக்கு முன்னாடி அரண்மனையில இருந்தது எத்தனை வருஷம்? 36. 36. எழுதுனியா? எழுதுறதுங்க. சரிதான். 36, 28, 64. அப்ப உங்களுக்கு வயசுதான் எத்தனைங்க? 16. ஐயோ, என்னங்க என்னென்னமோ சொல்றீங்களே. யார் சொன்ன? 7. இவர் சொன்னாரா? அதான் கேக்குறேன். அவர் என்னமோ சொல்றாரு, நீர் என்னமோ எழுதுறாரு.
ராம ராம ராவண ராவண. ஏய் காலையா எழுத்த இப்போ பூடிச்சுக்கு அளவு எடுக்கிறங்க. பூடிச்சுக்கா எந்திரி போடு. என்னடா அது கையெழுத்து போடணுங்க இவ்வளவு விலையுமா? என்ன பனையப்பட்டி மிட்டாதார் உங்களை பார்க்கணும்னு வந்திருக்காரு. வருவாரு பார்க்க முடியாதுன்னு போய் சொல்லு. கையெழுத்து கையெழுத்து போட முடியாது போட. அப்பா என்னடா இது உபதிரவமா இருக்கு. இந்தாங்க நீங்க ஒரு நாள் சாவகாசமா வாங்க. என்னது போட்டு இருக்கிறது போதும் போட்டு நீங்க போயிட்டு சகாசமா வாருங்க. உபதிரம் ஏய் நீ யாரப்பா? உங்களுக்கு பாடி காட்டு. பாடி காட்டா? உன் பாடிய யாரும் பயிலாங்கிட்ட கொண்டு போய் காட்டு. ம் போங்க. ஏய் என்ன இது என் பின்னாலே சுத்துறீங்க? மேனேஜர் உத்தரவு. பேசாம போக மாட்டீங்க? ராய சேவக குணா சிம்மாசன பதிகாரோ அப்படி போய் உட்காருங்க. இது என்ன கூத்து? கலை கூத்து. சிப்பி இருக்காது சிப்பி, அதுல பாட்டு கொட்டாங்கச்சு இல்ல அதுலயே மிருதங்கம். நீ சொப்பனத்துல கூட பாத்துருக்க மாட்ட. உட்கார்ந்து கேளு. இது எல்லாம் என்ன அநாகரிகம்? அநாகரிகமா? கிராம கலைகளுக்கு உயிர் கொடுப்பது அநாகரிகமா? உட்கார்ந்து அவங்க என்ன செய்யறாங்கன்னு பாரு. இப்படி உட்காருங்க. அப்படித்தான் அப்படித்தான் போங்க உட்காருங்க. நீங்க கொஞ்சம் தள்ளுறீங்களா? உட்காருங்க இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கொஞ்சம். இப்ப சரியா போச்சு. Ha
அவ்வளவு பக்குவம் என்ன அடைஞ்சுக்கல. பத்து பதினஞ்சு வருஷமா நீங்க கிராமத்திலேயே இருந்ததுனால இந்த அரண்மனை ஆளுகளை கண்டாலே ஒரு மாதிரி அருவரு. என்னத்துக்கு அது பாட்டுல தலையில விழுந்து வச்சதுன்னா? இன்னும் அது மறக்கலையா? மறப்பனா? தொம்முன்னு விழுந்துச்சே. என்ன இப்படி பாக்குற? அப்பா இருந்த துக்கம் உங்களை பார்த்த பிறகுதான் தீர்ந்தது. இப்போ என்னை எதுக்காக கூப்பிட்ட அதை மட்டும் சொல்லு. உங்கள் நன்மையை கருதி சில வார்த்தைகள் சொல்லத்தான். என் நன்மையை கருதியா? சொல்லுமா? சொல்லு. நீங்கள் இப்போது ஜமீன்தாராகிவிட்டீர்கள். கிராமத்தில் உள்ள பழக்க வழக்கங்களை எல்லாம் அறவே மறந்துவிட வேண்டும். கிராமம்தான் தேசத்துக்கு ஜீவநாடின்னு சொல்றாங்க. நீ என்னடா கிராமத்தை அறவே மறந்துடுன்னு சொல்ற? சரி, இங்க எப்படித்தான் நடக்கணும்? அதிகாரத்துக்கேற்ற ஆடம்பரம் வேண்டும். அடக்கி ஆளும் மாற்றல் அதிகமாக வேண்டும். சிரிக்கலாம், சிப்பந்திகளோட அல்ல. விளையாடலாம், வேலைக்காரர்களின் குழந்தைகளோட அல்ல. போதும், தெரிஞ்சுக்கிட்டேன். இனி நான் அப்படியே நடக்கிறேன். ஜமீன்தாரன் எப்படி இருக்க வேணும் தெரியுமா? படிப்பு இருக்க வேணும், படாடோபம் கூடாது, அடக்கம் இருக்க வேணும், அசடா இருக்க கூடாது, புத்தி கூர்மையா இருக்க வேணும், ஆனா போக்கில் தனம் கூடாது, அழகா இருக்க வேணும், ஆழ்மயக்கியா இருக்க கூடாது. நான் வர்றேன். ஜமீன்தாரணியா, ஜமீன்தாரணி. ஹலோ, ஹலோ, ஹலோ. என்ன, உங்களை பார்க்கணுமா? யாரு? ராணிமா. அவளுக்கு வேற வேலை கிடையாதா? பார்க்க முடியாதுன்னு சொல்லு. போ. வேலை இல்லாதவளுக்கு பேரு ராணி. போயிட்டியா? ஏமா, உனக்கு வேற வேலை இல்லையா? வந்துட்டா ஜமீன்தார பாக்குறதுக்கு. போமா. ஏன்பா, என்ன சங்கதி? என்ன சங்கதியா? கண்ணாடி உடைஞ்சு என் கண்ணே போயிட்ட பார்த்தது. நல்ல வேலை தப்பிச்ச. என்னப்பா என்னென்னமோ சொல்றியே, ஜமீன்தார் இருக்காரா? இருக்காரு. பார்க்க முடியாது, போ அப்படின்னாரு. அக்கா சொன்னது சரியாத்தான் இருக்கு. சரியா, நான் வர்றேன். என்னடா அது? அந்த கண்ணாடிய யாரோ உடைச்சு விட்டாங்க. இத ஒட்ட வைக்க போறேன். போய். Thank you.
ராணி ஆஸ்பத்திரியில இல்ல இங்க எங்க வந்த இங்க எங்க போன இப்போ ராணி வா யாரும் கேட்கப்படாதுன்னு தான். நம்ம ரெண்டு பேரும் இப்படி தனியா இருக்கிறத யாராவது பாத்துட்டாங்கன்னா எப்படி முடியும்? கதவை தான் சாத்திட்டனே. இது சரியில்லை, நான் போறேன். என்னது போறியா? போ அங்க போ. நான் போறேன். ஓ போனா போயிடணும். போயிருக்கியா? வேலை எடுத்து போயிடும். உன்னை கூட்டிட்டு வந்தேன். அங்க போ. போனா போட்டேன். போ உட்காரு 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 ராணி உல்லாசத்தோட உப்பதிகையில உலாவும் உளுத்தன்னு நினைச்சு விட்டியா என்ன? பின்ன எதுக்காக கதவை சாத்தீங்களா? கருத்தோட தான். அதிகாரத்துல இருப்பவங்களுக்கு ஆபத்தான சூழ்நிலை எப்பவும் உண்டு. அதுக்காக ஜாக்கிரதையா இருக்க வேணுமா இல்லையா? அல்லாமலும் உதவிக்கு உன்னை போல அன்புள்ளவங்க தேவை. நீங்க சொல்றது ஒண்ணும் புரியலையே. பயம் வண்டு இதுல ஏன்டா உட்கார்ந்த? இது நான் சேவிங்க பண்ணுனே. நீங்க வந்துட்டீங்க, பயந்து மூடிக்கிட்டு அப்படியே உட்கார்ந்துட்டேன். என்னங்க மனுஷனை போய் வண்டுன்னு கூப்பிடுறீங்க? சாதாரண வண்டாவே சர்வண்டு. அவன் சின்ன பிள்ளையிலேயே என்னோடய இருக்கான். நான் அவனை தம்பின்னு கூப்பிட்டேன், கூடாதுன்னுட்டான். அப்புறம் எப்படிடா கூப்பிடுறதுன்னு சர்வண்டுன்னு கூப்பிடுங்கன்னு சொன்னான். இந்த சர்ங்கிறத தள்ளிட்டேனா வெறும் வண்டுன்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். யாரா? என்ன என்ன வண்டு கூட தான், வேற யாரு? என்ன செய்றீங்க? அதான் பாக்குறியா? செய்யறேன். இது என்ன அரண்மனையா பார்பர் ஷாப்பா? கலை அம்மா, கலை. 64 கலையில இது ஒண்ணு. 63 கலை எனக்கு தெரியும். இது தெரியாது, கத்துக்கிறேன். இது இல்ல போனா தெரியும். மனுஷன் காடா வந்து நிப்பான், கரடி ஆட்டமா தெரிவான். அழகு கலை இது.
எங்கே காணோம்? யார தேடுற? அக்கா அக்கா என்னம்மா நல்ல தம்பி இருக்காருல்ல? ஆமா அவர் ஜமீன்தார் ஆயிட்டாரு. அப்படியா? இந்த பாருங்களேன் சொப்பனபுரி புது ஜமீன்தார் நல்ல தம்பிக்கு பட்டாபிஷேகம். கூட்டத்தில் பெரும் குழப்பம். இது படிமா. சொப்பனபுரி ஜமீன்தார் நல்ல தம்பி அவர்களுடைய பட்டாபிஷேக வைபவத்தில் கிராம கலைகளுக்கு பரிபூர்ண ஆதரவு கொடுத்து கிராம மக்களை சரிசமமாக வரவேற்று உபச்சரிப்பதைக் கண்ட செல்வந்தர்கள் வெளியேறிவிட்டார்கள். ஜமீன்தாருக்கு மனைவியாக போகும் புஷ்பா, ஜமீன்தாருக்கு மனைவியாக போகும் புஷ்பா தானே? புஷ்பா கோபித்துக் கொண்டு கூட்டத்திலிருந்து எழுந்து போய்விட்டாள். ஊரெல்லாம் இதே பேச்சுதான். கிராம மக்கள் நல்ல தம்பியை பாராட்டி பேசுகிறார்கள். அக்கா நல்ல தம்பி ஜமீன்தார் ஆயிட்டாரு. நான் அப்பவே நினைச்சேன். நான் போய் பாத்துட்டு வரட்டுமா? ஏமா நன்கொடைக்காக தான். இப்ப வேண்டாம். ஏன்னா இப்பதான் புதுசா பதவி ஏத்துருக்கிறாரு. அவர் அப்படிப்பட்டவர் இல்லக்கா. நீங்க பாருங்களே நான் எவ்வளவு நன்கொடை வாங்கிட்டு வர்றேன்னு. இன்றைய பேப்பரை பார்த்தீர்களா? பார்த்தேன். இந்த பாடா போன செய்தி எல்லாம் தலைகள் மாற்றம். வைத்தியக்கார ஆஸ்பத்திரியில் இருக்க வேண்டியவனுக்கு பதவி, பதவி ஏற்றவன் இன்று பஜனை பாடிக்கொண்டிருக்கிறான். ஆனாலும் அவருடைய நடவடிக்கை வேடிக்கையாத்தான் இருக்கு. வேடிக்கை இல்ல, வேதனை. அம்மா இது இந்த நிலைமை இப்படியே மாறாதிருக்குமானால் அரண்மனை அதாரம் அந்தஸ்து எல்லாம் அழிந்து போய்விடும். ராணி புஷ்பா இருக்கும் வரை அந்தஸ்துக்கு ஒரு நாளும் அழிவு வராது. உங்கள் நல்ல மனதிலே தோன்றும் இந்த நம்பிக்கை நடைமுறையில் வந்தால் சந்தோஷம்தான். ஆனால் என்ன ஆனால்? அந்த பைத்தியத்தை திருத்த உங்களால் முடியவே முடியாது. முடியாது. ஏன் முடியாது? அர்த்தமில்லாத சாணங்கள் இருக்கணும் போல இருக்கு. என்னடா கடிகாரம்? ஜவுளி கடைக்கு கூட்டி வந்துட்டிய? ஜவுளி கடையா? பின்னா இவ்வளவு துணி இருக்க, இதெல்லாம் விக்கிறதுக்கு தானே? ஐயோ விக்கிறதா? இதெல்லாம் ராணியம்மா சேலைங்க. இவ்வளவுமா? ஒரு பொம்பளைக்கு இவ்வளவு சேலைங்களா? ஆமா நினைச்சப்பா ஒவ்வொன்னா எடுத்து கட்டிக்கிறாங்க. துணி பஞ்சம் ஏன் வராது? எவ்வளவு சேலைங்க கிராமத்துல என்னடா கட்டிக்கிறதுக்கு சேலையே காணும். இங்க நினைச்சப்ப ஒவ்வொன்னா எடுத்து கட்டிக்கிறாங்களாம். இல்ல கட்டுவீங்க கட்டுவீங்க. நீங்க சொன்ன மாதிரியே எல்லாம் செஞ்சுட்டேன். ரொம்ப சந்தோஷம். உங்களால எனக்கு இன்னொரு பெரிய உதவியாக வேணுமே. உதவியா? என்ன சொல்லுங்க. என் உயிரையே கொடுக்க சித்தமா இருக்கேன். என்ன அது? பல உயிர்களை காப்பாற்ற வேணும்னு நான் திட்டம் போட்டுக்கிட்டு அலையிறேன், உயிரை கொடுக்கறாரா? அது வேண்டாம். கொஞ்ச நேரத்துக்கு
நான் என்ன கேட்டாலும் ஆமான்னு சொல்லிடணும். சரி சரியா? ஆமா. என்னம்மா ரொம்ப நாளையா பாத்துக்கிட்டே இருக்கியே, இந்த ஜாதகத்தை பத்தி ஒண்ணும் புரியலையா? செவ்வாய் தோஷம் இருக்கிறதுனால இந்த கல்யாணம் நடக்கிறது கொஞ்சம் சந்தேகமா தான் இருக்கு. நான் நினைச்சேன். என்ன நினைச்சீங்க? இந்த தம்பி துரைக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிருக்கணும், இல்ல வேற எந்த பொண்ணு மேலயாவது ஆசை வச்சிருக்கணும். ராணி நீ மூட்டையை கட்டு, சாவகாசமா பாத்துக்க. சரிங்க. நமஸ்காரம். உன் பேரு தான் ராணியா? ஆமா. எது வரைக்கும் படிச்சிருக்க? 10வது வரைக்கும் படிச்சிருக்கேன். நிமிஷத்துக்கு எத்தனை வார்த்தை டைப் பண்ணுவேன்? 150. பாக்கலாம். என்ன முழிக்கிற? ஒண்ணில்ல. ஒரு டைபிஸ்ட் இல்லாம ரொம்ப வேலை கெட்டு போகுது, அப்படித்தானே? ஆமா. ஏன் இவருக்கு டைப்பிங் எல்லாம் தெரியுமே? தெரியும், வேகம் இல்ல. ஆமா. யார் அந்த பொண்ணு? இப்பதான் புதுசா டைபிஸ்ட் வேலைக்காக வந்திருக்கா. சேத்தாச்சா? இன்னும் இல்ல, டெஸ்ட் பண்றேன். அப்படியா? டைப் பண்ணிருக்கிறது நல்லா இருக்குல்ல? ஆமா. அப்போ இந்த பொண்ணைய மேல டைபிஸ்டா வச்சுக்கலாமா? ஆமா. அப்ப அப்படியே செய். ஆமா சரி. ஆதரவா பேசுவான்னு கேள்விப்பட்டிருக்கேன். அதே நோயாளிங்க கிட்ட. நானும் ஒரு நோயாளி தானே. தெரியும், உங்க நோய்க்கு மருந்து ராணி புஷ்பா கிட்ட இருக்கு. அங்கே நில்லுங்க. ஓஹோ, இதுக்குதான் வேலைக்கு வச்சுக்கிட்டீங்களா? இல்ல இல்ல இல்ல, கோபிச்சுக்காதம்மா, உன் உதவி ரொம்ப தேவை இருக்கு. கேளு, நம்ம ஜமீன் கிராமங்களை எல்லாம் சீர்திருத்தம் பண்ண வேணும். நீதான் இந்த கிராம சேவையில ரொம்ப பக்கமானவளாச்ச, அதுக்காகத்தான் உன்ன கூட்டிட்டு வந்தேன். நீ தப்பா குப்பா ஒண்ணு நினைச்சுக்காத, தப்பான எண்ணமும் உண்டு, அது எப்பவோ. சரி, விளையாட்டு வேண்டாம், விஷயத்துக்கள். பசிதித்தாம்பட்டிக்கும் புதூருக்கும் நீ போய் அந்த கிராமத்து ஆட்களுடைய வாழ்க்கை நிலை எப்படி இருக்குன்னு நீ தெரிஞ்சுக்கிட்டு வரணும். மத்த ரெண்டு ஊருக்கும் நான் போறேன். என்ன? சரி. ஓ, யா
குடிக்க கொஞ்சம் தண்ணி குடுக்குறீங்களா? தண்ணியா? இது வர்ற தம்பி இப்படி பாப்பா. உன் பேர் என்ன? என் பேரா? பேரிக்கா. பேரிக்காயா? சரியான போய்க்கிறதா நீ. நீ வாப்பா. அவன் பேர் என்ன? அவன் பேரு கணபதி. அதுதான் குறும்பு. உன் பேரு? மீனாட்சி. கும்ப பேரு? அதுதான் சாந்தமா நீ பதில் சொல்ற. எங்க போறீங்க? வயக்காட்டுக்கு போறோம். உங்க அப்பா அம்மா எல்லாம் எங்கப்பா? அவங்க எல்லாம் கருக்கல்லயே வயக்காட்டுக்கு போயிட்டாங்களே. நீங்களும் வயல்ல போய் வேலை செய்வீங்களா? ஆஹா, பள்ளிக்கூடத்துக்கு போறது இல்ல? பள்ளிக்கூடமா? அது எங்க ஊர்ல கிடையாதுங்களே. அப்படியா? இனிமே பள்ளிக்கூடம் வந்துடும். நீங்க போங்க. இந்தாப்பா குடி. ஜமீன்தார், ஜமீன்தார். சத்தம் போடாதே. அடியே அடியே, நம்ம எசமா வந்திருக்காரு, பாய எடுத்துட்டு வா. என்னங்க இது, இப்படி தனியா கிராமத்துக்கு வந்துட்டீங்க? உங்களை எல்லாம் பார்த்து விசாரிச்சுட்டு போலான்னுதான் வந்திருக்கேன். இந்தாங்க. யாரப்பா அது? நம்ம ஜமீன்தார் சாமி. கும்பிடுறேனுங்க. யார் அது? என் பிள்ளைங்க சாமி. ஜமீன்தார் வர்றாருன்னா கிராமமே அமக்களம் ஆயிருக்குமே. இந்தா பிள்ளை. சரிதாங்க. கிராமத்திலே எங்க பார்த்தாலும் பஞ்சமும் பத்னி தானுங்க. பாதி நாளைக்கு பச்சை தண்ணி தானுங்க ஆகாரம். எங்க அப்ப நீங்க தான் கவனிச்சு நல்லது செய்ய வேணும். என்னால முடிஞ்சதையெல்லாம் கிராமத்துக்கு நான் செய்வேன், பயப்பட வேண்டாம். நான் வர்த்தனா? கொஞ்சம் இருங்களே, குழந்தை உங்களை பார்க்க வேணுமா? ஓஹோ, கூப்பிடுங்க. அம்மா வந்துட்டா. எங்க காணோம்? அம்மா வந்துட்டேன். நேரமாச்சு, நான் வரட்டுமா? கொஞ்சம் இருங்க, கொஞ்சம் இருங்க. ஒரு பொம்பளைக்கு இவ்வளவு சேலையா? கிராமத்துல என்னடா கட்டிக்கிறதுக்கு சேலை இல்ல, இங்க நினைச்ச போது ஒவ்வொன்னா எடுத்து கட்டிக்கு வாங்கலாம் இல்ல. நான் வர்றேன். அம்மா. யாரம்மணி, என்ன வேணும்? ரொம்ப பசியா இருக்கு, கொஞ்சம் சோறு இருந்தா போடுறீங்களா? சோறா? இந்த கிராமத்திலேயே கிடையாது. வேணும்னா கொஞ்சம் கூழ் இருக்கு தரேன், குடிச்சிட்டு போ. சோறு கிடையாதா? சரி, இந்த கிராமத்துல என்னதான் விளையுது? நெல்லுதான் விளையுது. ஓடியாங்கோ ஓடியாங்கோ ஓடியாங்கோ. போனா வராது, போனா வராது, போனா வராது. ஓடியாங்கோ. ஏறம் கூட போறோம், ஏறம் கூட போறோம். எல்லாரும் வாங்கோ. ஓடி வாங்கோ. கேளுங்கோ, இஷ்டப்பட்ட விலைக்கு கேளுங்கோ. திருப்தி இல்லையான பணம் வாபஸ். சேலம் குண்டஞ்சு உறுதியானது. தொட்டில் கட்டுனா எரும மாட்டை போட்டு ஆட்டலாம், அவ்வளவு உறுதி. கேளுங்க, விலை 500 ரூபாய். அது நாலணா எட்டணா. ஐயா, இவ்வளவு நல்ல வேட்டி இருக்கே உனக்கு, ஏன் கேக்குற? கிடங்கு. பெரியவர பாரு, இப்படி நாலணா. தெரியும்.
இது புது மாதிரியா இருக்கு. ஏலாம் பைக்கியமா அப்படிதான் இருக்கும். சும்மா அவரு பட்டணத்துல இருந்து போயிருக்கு. பனாரஸ் பட்டு போனா வராது, கும்பகோணம் ஜருக, காஞ்சிபுரம் நைத்து, எட்டனா ஒரு ரூபாய். நீ என்ன சேலை கட்டிக்கிற ஆம்பளையா? இல்லைங்க. நீ ஏன் இந்தாமா எட்டனா ஒரு ரூபா? இந்த மூணு தரம் கட்டிக்க. டேய் உங்களுக்கு எல்லாம் சும்மா மூணு தரம். ஏம்மா பெரியவரே? ஏங்க பாத்தீரா, ரெண்டு வேட்டி ரெண்டு சேலை, கேளும் ஒரு ரூபா அஞ்சு ரூபா. ஏய் உன்னை கேட்க சொன்னா பேசாமதே. கேளும் ஒரு ரூபா ரெண்டு ரூபா ரெண்டு ரூபா ரெண்டு ரூபா ரெண்டு ரூபா மூணு தரம். அப்பா இவரு நம்ம சொல்லாத சும்மா இருக்கப்பா. யாரையா நீ? எந்த ஊரு? செருப்பேடு. செருப்பேடு பாராம இல்ல. ரெண்டனா? ஓ ரெண்டனா மூணனா? மூணு தரம். பணம் இப்ப வேண்டாம், அப்புறம் வாங்கிக்குவேன் எல்லாம். டேய் எல்லா செருப்பையும் எடுத்து வெளியில போடு. ஆட்டும் ஆளு கொண்டு எடுத்துங்க. போடுறா போட்டேன். சுசில அந்த நெக்லஸ் பெட்டியெடு. அரண்மனைக்குள்ளே திருட்டா? திருட்டல்ல, தீவிரமாக திட்டம் போட்டு செய்த ஏற்பாடுதான். யார் அப்படி செய்தது? நாடோடியாக திரிந்து இன்று நாடாள வந்திருக்கும் நல்லதம்பிதான் எல்லாவற்றையும் கிராமத்துக்கு கொண்டு போய் விட்டான். இரும்பு பெட்டியில் இருந்த அத்தனை பணம் காலியாகிவிட்டது. என்னால் நம்ப முடியவில்லை. கூமாரி போல் நடித்து நம்மை ஏமாளியாக்கி விட்டானே. இந்த நிலைமை நான் எதிர்பார்த்ததுதான். இன்னொரு முக்கியமான விஷயம், அந்த கிராமத்திலேயே ஒரு அரண்மனை கட்ட ஆலோசனை செய்வதாக கூட கேள்வி. அதற்கு என்ன செய்வது? என்ன செய்வதா? ஜமீன் பதவியை அவனிடமிருந்து பறித்து விட வேண்டியது. அது எப்படி முடியும்? சரி என்று ஒரு வார்த்தை சொல்லுங்கள். எண்ணி ஒரு மாதத்திற்குள் அவனுக்கு. நன்றாக சட்டம் தெரிந்த நண்பர் ஒருவர் பம்பாயில் இருக்கிறார். அவரை இது விஷயமாக கலந்து ஏற்பாடு செய்து வரட்டுமா? என்ன சும்மா இருக்கிறீர்கள்? உங்களுடைய இளைய மனத்தால் தான் இவ்வளவு இடைஞ்சல்களும் ஏற்பட்டது. நான் பாம்பே போய் இதற்கு வேண்டிய ஏற்பாடுகளை எல்லாம் செய்துவிட்டு வருகிறேன். ஆமா, ஜமீன்தாரு நிஜமாகவே நிலங்களை எல்லாம் பொதுவாக்க போறாரா? பின்ன பொய்யா? அதுக்காகத்தானே நிலங்களை எல்லாம் கணக்கெடுத்து சொன்னாரு. அவருக்கு எப்படி மனசு வந்தது? ஆச்சரியமா இருக்கு. அவருக்கு இப்படி மனசு வந்ததேன்னு நமக்கு ஆச்சரியமா இருக்கு. ஏன் இப்படி எல்லாருக்கும் மனசு வரலன்னு அவருக்கு ஆச்சரியமா இருக்கு. எல்லாம் எழுதி முடிச்சாச்சா? இதோ உங்க கையெழுத்து தான் பாக்கி. என்ன ஆச்சா? ஆயிருச்சுங்க. இனிமே உங்க பாடலாம் யோகம் தான். ஆமாங்க. ஏன்டாமே? என்ன இனிமே எங்க கிட்ட வரிகிரி வாங்க மாட்டீங்க? வரியா? நிலைமை உங்களுக்கு சொந்தமாக போகுதுன்னா? நிலைமா? ஆமா,
இந்நேரம் ராணி அம்மா விடுதலை 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 அடிமையே என எவரும் இல்லை இனி விடுதலை 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 அடிமையே என எவரும் இல்லை இனி விடுதலை 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 உடல் பொருந்திடா எளிமையும் யுத்தி மேவாத பழமையும் உடல் பொருந்திடா எளிமையும் யுத்தி மேவாத பழமையும் மடமையால் இகழும் அழிவையும் மதியில் தந்து மனிதர் என்ற நிலை பெற விடுதலை விடுதலை அடிமையே என எவரும் இல்லை இனி விடுதலை மாடிணைத்து வரும் ஏற்பிடித்து செடும் வயலடித்து நெல் விதைத்து இரு மாடிணைத்து வரும் ஏற்பிடித்து செடும் வயலடித்து நெல் விதைத்து ஓய் மதித்து நீர் உண்ண வைத்தும் பயிர் வளர்த்தும் ஓடு மாட்டு இடை மதித்து நீர் உண்ண வைத்தும் பயிர் வளர்த்தும் தேடும் சக்தி கேற்ப உடைக்கவும் தேவைக்கான வசதி பெருக்கவும் விடுதலை விடுதலை அடிமையேட என எவரும் இல்லை இனி விடுதலை விடுதலை அடிமையேட என எவரும் இல்லை இனி விடுதலை 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 உழைப்பாளிகளே உத்தமர்களே இந்த ஊரும் இதன் சேரும் இனி உங்களுடையது அதனால் அதை அனுபவிக்கும் உரிமையும் உங்களுக்கே தருகிறார் நல்ல தம்பி இதோ உரிமை சாசனம் படிக்கிறேன் கேளுங்க சொப்பனபுரி ஜமீனுக்கு சொந்தமான காரூர் போரூர் பசிதீர்த்தாம்பட்டி ஆகிய மூன்று கிராமங்களிலும் உள்ள 3642 ஏக்கர் நிலங்களையும் கீழ்கண்ட ஷரத்தின்படி கிராம மக்கள் அனைவருக்கும் பொது சொத்தாக ஆக்கப்பட்டிருக்கிறது ஒன்று அவரவர்களின் உழைப்பு சக்திக்கேற்றபடி நிலங்கள் பகிர்ந்து கொடுக்கப்படும் இரண்டு கூட்டுப்பண்ணை காரியாலயம் ஒன்று நிறுவி அதற்கென 5 அங்கத்தினர்களை கொண்ட நிர்வாக கமிட்டி அமைக்க வேண்டும் இந்த அங்கத்தினர்கள் ஜனநாயக அடிப்படையில் கிராம மக்களிடையே இருந்து கிராம மக்களாலேயே தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் அங்கத்தினர்கள் தலைவரை தேர்ந்தெடுக்க வேண்டும் மூன்றாவது விளைபொருள்களை பொதுக்களஞ்சியத்திலே சேர்த்து அனைவரும் தேவைக்கேற்றளவு எடுத்துக்கொள்ள வேண்டும் நாலாவது விவசாயிகளுக்கு வேண்டிய உரம் விதை விஞ்ஞான கருவிகள் எல்லாம் கூட்டுப்பண்ணை காரியாலயத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் சமரசம் சமத்துவம் சகோதரத்துவம் என்னும் அன்பு கொள்கைகளின் அடிப்படையில் அமைக்கப்பட்ட இந்த புது திட்டம் அப்ப நான் வரட்டுமா சரிங்க வீட்டெல்லாம் ஜாக்கிரதையா பாத்துக்க எஜமா அம்மா வர்றாங்க இல்லையா நான் மட்டும்தான் வர்றேன் இல்லைங்க வந்து அம்மா வர்றாங்க ஆறுங்கனு சரிய முடிச்ச ஆளா இருக்க அவ வல்ல இங்கதான் இருக்க மட்டும்தான் வர்றேன் இல்லைங்க எஜமானி அம்மா வர்றாங்க எங்க அப்பா அம்மா அம்மா ராணி இந்தியா அம்மா என் கண்ணன் எங்களை எப்படிதான் மறந்துட்டு இருந்திய ஏதோ போத்துல ரெண்டு வார்த்தை சொல்லிட்டேன் போனவர் ரெண்டு நாள் திரும்பி வந்துடும் என்னங்க பிள்ளைய பழைய பிடிக்கும் கோவிச்சிருங்க இல்ல இல்ல கோபமா அது அப்பா நல்ல தம்பி ஜமீன்தார் ஆயிட்டாருப்பா தெரியுமே பாவம் பதவி வந்துட்ட அப்புறம் அவருக்கு பல கஷ்டம்பா அதோட என்னோட உதவியும் வேணும்னு ரொம்ப கேட்டுட்டாரு அதனாலதான் நான் அங்கேயே இருக்கேன் உங்களையும் பாக்கணும்னு சொன்னாருப்பா சொன்னாரா அவர் என்ன மனுஷம்மாவன் அப்போ நான் கூட பிள்ளையோட போயிட்டு வந்துடுறேன் ஐயையோ பிள்ளை இப்பதான் வந்திருக்கு ரெண்டு நாள் பொறுத்து போகலாம் நீ வாமா இவர் Oh, yeah.
ஆட்டம் போடுது பார் முழுதும் ஏர் முனையிலே உழவல் பாட்டிலே கொண்டாட்டம் போடுது ஏற்பிடித்து தேசம் காப்போம் குடும்பம் ஏங்கி திண்டாட்டம் போடுது அந்த ஏற்பிடித்து தேசம் காப்போம் குடும்பம் ஏங்கி திண்டாட்டம் போடுது நாட்டுக்கொரு நல்ல தம்பி இருந்துட்டாலே போதும் நாடு நகரம் செழிக்கும் உழவன் மனசு போதே நாட்டுக்கொரு நல்ல தம்பி இருந்துட்டாலே போதும் நாடு நகரம் செழிக்கும் உழவன் மனசு போலே இந்த வருஷம் விளைச்சல் எப்படி இருக்கும் ஒண்ணுக்கு மூணு பங்கு கிடைக்குங்க கிராமத்துல இந்த புது முறையை பத்தி எல்லாருக்கும் திருப்தி தானே பரம திருப்திங்க இந்த மாதிரி கூட்டு பண்ண வச்சு ஏழை குடும்பங்கள் எல்லாம் காப்பாத்துவீங்கன்னு சொல்லி நாங்கெல்லாம் சொப்பனத்துல கூட நினைக்கலீங்க ஊரெல்லாம் உங்களை பத்தி தாங்க புகழ்ச்சியா பேசிக்கிறாங்க கணக்கு பிள்ள ஊர்ல பல பேர் புகழ்ந்தும் பேசுவாங்க பலர் இகழ்ச்சியாவும் பேசுவாங்க ஓடி போய் கொஞ்சம் கொடுக்காப்புல இலைய அரைச்சு கொண்டா போ வா டா அவனையும் கூட்டிட்டு வா ஏன் அவனை அடிச்ச உங்களை திட்டுனா அதுக்காக அடிச்சேன் என்ன கணக்கு இந்தாங்க ஊரெல்லாம் என்ன பத்தி புகழ்ச்சியா பேசுறாங்க இல்லையா இந்தாப்பா என்னன்னு தான் திட்டின நீ உங்களை நான் திட்டலன்னு உண்மையை சொன்ன அதுக்காக ஒதுக்கிட்டான் உண்மைய சொன்னதுக்கா என்னதான் உண்மைய சொன்னேன் அதையா சொல்ல நீங்க என்னைக்காவது கோயிலுக்கு போயிருக்கீங்களா அவன் மட்டும் இல்லைங்களே ஊர்ல எல்லாருமே அப்படித்தான் பேசிக்கிறாங்க எத்தனை பேரோட தான் நான் சண்டைக்கு போறது காத்தா யாருகிட்டையும் நீ சண்டைக்கு போக வேண்டியது இல்ல என்னன்னு பேசிக்கிறாங்க ஏழை எளியவங்க கிட்ட இறக்கம் காட்டி ஊரு க்ஷேமப்படணுங்கிற விஷயத்துல அக்கறை காட்டி எல்லாரும் இன்பமா வாழணும்னு வழிகாட்டின தம்பித்துறை கடவுள் பக்தி இல்லாம இருக்கிறாருன்னு பேசிக்கிறாங்க எனக்கா கடவுள் பக்தி இல்லை எல்லோரும் வாருங்கள் நான் வணங்கும் கடவுள்களை காட்டுகிறேன் இதோ பார்த்தீர்களா அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் இன்னும் நான் சதா மனதில் வைத்து பூஜித்து வரும் தெய்வங்களையும் பாருங்கள் ஆகாத சரித்திர புகழ் தாங்கும் தெய்வங்கள் சமரசமாகிய நிலையடைந்தவர் தன்னலமற்றவர்கள் செத்தும் தாகாத சரித்திர புகழ் தாங்கும் தெய்வங்கள் சமரசமாகிய நிலையடைந்தவர் தன்னலமற்றவர்கள் முன்னால் முறிந்து கால் முடமாகிய ஆட்டை பரிந்தனைத்து துயர் தீர்த்தார் முறையே தவறிய மிருக பலிதனை முன்னின்றகத்தி உயிர் காத்தார் கருணை கடலாம் கௌதம புத்தர் கத்தறிவாளர் கருதும் சித்தர் அறிவில் வளர்ந்த அன்பின் வடிவம் அவர்தான் எந்த கடவுள் என்றும் சாகாத சரித்திர புகழ் தாங்கும் தெய்வங்கள் சமரதமாகிய நிலையடைந்தவர் தன்னலமற்றவர்கள் பாபிகளை தட்சி தேடும் பரமபிதா பார்வோர் புகழை கேட்டேன் நெரில் இனிதாய் இவர் பாபிகளை தட்சி தேடும் பரமபிதா பார்வோர் புகழை கேட்டேன் நெரில் இனிதாய் தேவதூதன் என்றும் மக்கள் சேவகன் என்றார் சித்திரவதை செய்ததினால் சிவன் இழந்தார் ஏசுநாத சுவிசேஷ போத
கென்று வாழாத தேகே காந்தி தாத்தாவேனோ இந்த தியாகி தமக்கென்று வாழாத தேகே காந்தி தாத்தாவேனோ இந்த தியாகி நமக்கெல்ப அமைப்பில் நிர்வாகி இந்த நாட்டின் தந்தை கர்மயோகி தமக்கென்று வாழாத தேகே காந்தி தாத்தா வேணோ இந்த தியாகி நம்ம ஐயா ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து நேரே கிராமத்துக்கே விட்டாரு. அது ஏன் இங்க நடந்ததெல்லாம் தெரிஞ்சு போச்சா என்னமோ? கும்பிடுறேன் சாமி. பொங்கல் வாழ்த்து சௌக்கியங்களா? என்னையா அது, கிராமமே ஒரு தினசா இருக்கு, நடனுடி பாவனை எல்லாம் ஒரே மாறுதலா இருக்கு, இந்த ஊரே போதை உராயிடுச்சா? அதெல்லாம் போன வருஷங்க. என்ன மேன அதெல்லாம்? அதுங்களா, முன்னையெல்லாம் போதையில ஆடுனாங்க, இப்ப ஆனந்தத்துல ஆடுறாங்க. பொது நல கண்டோம் அம்மா, நல்ல தம்பி புத்தியனும் கட்டியாலே. பொது நல கண்டோம் அம்மா, நல்ல தம்பி புத்தியனும் கட்டியாலே. புது மனைவி சுதம்மா, சுதந்திர பொங்கல் விருந்தாளையிலே. புது மனைவி சுதம்மா, சுதந்திர பொங்கல் விருந்தாளையிலே. உபதி காலத்திலே நல்லபடி புருஷம் கொண்டாட்டிக்கும் பெத்தடுத்த புள்ளைக்குதான் ஒத்துமை இல்ல. மடத்தனம் தம்பி தரதா தெரியுமா எனக்கு? என்னதுங்க இந்த ஆள் நிர்வாகத்துல இந்த ஜமீன் வந்தா என்ன ஆகும்? எனக்கு தெரியும். என்ன ஆகும்? என்ன ஆகும்? ஒழிஞ்சு போகும். உங்க வாய்க்கு சக்கர தாங்க போடணும். ஜமீன் ஒழிஞ்சு போச்சு. என்ன நல்ல தம்பி, ஜமீன் முறைய ரத்து செய்துட்டாரு. நல்ல தம்பி, வெரி வெரி வெரி, போங்க. நன்றா இருக்கிறது உங்கள் நாடகம். ஊருக்கு உழைக்கிற உத்தமன், நாட்டுக்கு நல்ல தம்பி. பேரை பார் பேரை. நல்ல தம்பி, வெரி 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 வெரி. வெறிபிடி தலைகிறார்கள் காமவெறி. ஏண்டி இங்கே டைப்படிக்க வந்தாயா? ஜமீன்தாரை மயக்கி பணம் பறிக்க வந்தாயா? வார்த்தைகளை அளந்து நெருத்து பார்த்து பேச வேணும் தெரியுமா? அது ஊருக்கு உபதேசம் செய்கிறாயே அப்போது, இது பிரசங்கம் அல்ல. பயப்படாதே ராணி, என்னமோ பெரிய அக்கிரமத்தை கண்டுவிட்டவள் மாதிரி சீறுகிறாயே. இங்க என்ன கண்டுவிட்டாய்? இன்னும் என்ன காண வேண்டும்? பட்ட பகலிலே கட்டி பிடித்துக் கொண்டு. குற்றம் என்ன அதிலே? அவள் என் காதலி. காதலி? ஏன் காதலை கண்டால் ஏன் இப்படி மிரளுகிறாய்? நான் இவளைத்தான் கல்யாணமும் செய்து கொள்ளப் போகிறேன். என்ன
அவளை கல்யாணம் செய்து கொள்வதா? என்ன அக்கிரமம் இது? அக்கிரமமா? காதலித்த பெண்ணை கல்யாணம் செய்ய மறுக்கும் கயவர்கள் உனக்கு பழக்கமான உல்லாசபுரியிலே ஏராளமாக இருப்பார்கள். நான் பாடுபட்டு பிழைக்கும் ஏழைகளோடு பழகியவன். என் நெஞ்சிலே நீதியும் நேர்மையும் இன்னமும் இருக்குதே புஷ்பா. நான் என்ன செய்ய? ராணி என் காதலி, என் மனைவி. மனைவி? வெட்டம் இன்றி கூறுகிறாயே. நல்ல தம்பி, உண்மையாகவே இவளை நீ கல்யாணம் செய்து கொள்ளப் போகிறாயா? கல்யாணம் ஆகிவிட்டது புஷ்பா. இருமனமும் ஒன்றானால் கல்யாணம் தானே. நன்றி கெட்டவனே. துரோகி, நீ யாரை வேண்டுமானாலும் கல்யாணம் செய்து கொள், ஆனால் என் வீட்டில் வேலை கமர்ந்த இந்த கண்ணியை. இது என்ன அக்கிரமம்? இது ஜெமீன் மாளிகையா அல்லது செருக்கோடு சாவடியா? பூபதி, இது என் சொந்த விவகாரம். இதிலே நீ தலையிட வேண்டாம். போகலையே மூடு மாளிகை. யோக்கியந்தான் ஜெமீன் எடுத்து துன்புறுத்த நீயா? அதை கேட்க நீயா? மரியாதையாய் போகலையே. யாரை மிரட்டுகிறார்? நானும் புஷ்பா இல்ல. புஷ்பாவை அடுத்து உன் கையை அடையா. நீயா பதவியேற்க தகுதி இல்லாதவன். ஒரு ஜெமீன் நிறுவனம் நடத்தும் ஆற்றலோ அறிவோ இவனுக்கு கிடையாது. அந்தஸ்துக்கு ஏற்றபடி நடந்து கொள்ளாமல் தனது வாழ்க்கையை நாடோடி போல் நடத்தி வந்தான். இவனது செயல்களை கண்டு நாடும் நகரமும் சிரித்து பரிகாசம் செய்தது. ஒரு ஜெமீன் மாளிகையை சத்திரம் சாவடி போலாக்கி கடைசியாக நிலமெல்லாம் கிராமத்து மக்களுக்கே என்று சொல்லிவிட்டார். மதம், சாஸ்திரம், சம்பிரதாயம் இவற்றையெல்லாம் சிறிதும் மதியாமல் நடந்து வந்திருக்கிறார். இவனுக்கு சித்த சுவாதீனம் இல்லை என்பதற்கு இந்த செயல்களை போதும். இன்னும் சாட்சிகளும் உண்டு. டாக்டர் சார், இப்படி வாருங்கள். நீங்கள் தானே நல்லதம்பின் உடல்நிலை பரிசோதித்தது? ஆமா. என்ன தெரிந்தது? மூளை கொதிப்பு அதிகமாக இருப்பது தெரிந்தது. மூளை கொதிப்பு முற்றினால் வைத்தியமாக மாறலாம் அல்லவா? மாறலாம். சரி, நீங்கள் போய் உட்காரலாம். இந்தாமா. இப்படிவா. ஒரு நாள் இவர் ஏலம் போட வந்தாரே, ஞாபகம் இருக்கா? இருக்குங்க. இந்த ரெண்டு புடவையும் இந்த ரெண்டு வேஷ்டியும் தானே இவர் ஏலம் போட்டது? ஆமாங்க. நீ 2 ரூபாய் தானே கொடுத்த? அதுக்கு முத நாளுங்க. நீ 2 ரூபாய் தானே கொடுத்து வாங்கின? ஆமா. சரி, நீ போய் உட்காரலாம். இந்தாப்பா, நீங்க வா. இவரை நீ இதுக்கு முன்னால பாத்திருக்கியா? பாத்திருக்கேங்க. எங்க? கிந்தனார் காலட்சேபம் பண்ணும் போது பாத்திருக்கேங்க. அந்த கதையை பார்த்து நீ என்ன தெரிஞ்சுக்கிட்ட? இந்த மாதிரி ஒரு மனுஷன் உலகத்துல இருக்காருன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த கதையை பார்த்த ஜனங்கள்லாம் என்ன பேசிக்கிட்டு போனாங்க? இது என்ன பைத்தியக்காரத்தனம்னு பேசிக்கிட்டு போனாங்க. சரிதான், நீ போய் உட்கார். இப்படிப்பட்ட பித்தனுடைய நிர்வாகத்துல ஒரு ஜெமீன் இருப்பது தவறு. ஆகையால் இந்த ஜெமீனை காலஞ்சென்ற ஜெமீன்தாரின் மகள் புஷ்பாவுக்கு சேரும்படி கமிட்டியார் உத்தரவிட முடியாது கேட்டுக்கொள்கிறேன். நல்ல தம்பி, நீங்கள் ஏதாவது சொல்ல வேண்டியது உண்டா? இல்லை. இப்படி நீங்கள் விசாரணை கமிட்டி முன்பு பேசாதிருந்தால் நிஜமாகவே பைத்தியம் என்று தீர்மானித்து விடுவார்கள். பேசுங்கள். அவருக்காக நான் பேசுகிறேன். அவருக்காக பேசுவதற்கு நீ யாரம்மா? நான் அவள், என் மனைவி. ஓ, அப்படியானால் தாராளமாக பேசலாம். நான் பேச வேண்டியது அதிகமா இல்லை. இந்த ஜெமீன் நிர்வாகம் செய்யும் ஆற்றல் அவருக்கு இல்லை என்று பேசிவிட்டார்கள். காரணம் பல காட்டினார்கள். அவர் நிர்வாகம் சரியாக இருந்தது என்று என்னால் சாட்சிகள் காட்ட முடியும். ஆனால் அந்த சாட்சிகள் இந்த சபை முன்னால் வர முடியாது. கரையில்லா ஏரிக்கு கரையிருக்கு அவர் நிர்வாகத்திலே. ஆனால் அதற்கு கால் இல்லை, பேச வாயும் இல்லை. காடு கழனியாச்சுது, குளங்களுக்கு புதிய படிக்கட்டு, விளைச்சல் முன்னையை விட இரட்டிப்பு, பள்ளிக்கூடங்கள் புதிது. கிராமத்தார்கள் என்ன சொல்கிறார்கள்? அவரால் 2 நஷ்டம் ஏற்பட்டதாக சொல்கிறார்கள். ஒன்று, அவர்களுக்கு முன்னால் இருந்த கவலை. இன்னொன்று, அதனால் ஏற்பட்ட கண்ணீர். இந்த 2 இப்பொழுது அவர்களுக்கு இல்லை.
இப்பொழுது சொல்லுங்கள், இவர் அமைச்சர்காரர்? இல்லை இல்லை. டாக்டரையா, ஆழ்ந்து சிந்தனை செய்யும் ஒருவனுக்கும் நீங்கள் சொன்ன அந்த மூளை கொதிப்பு ஏற்படலாம் அல்லவா? ஏற்படலாம். உட்காருங்க. இந்தாமா இப்படி வா. நீ என்னமோ சொல்ல வந்து அவர் உன்னை தடுத்துட்டார, அந்த விஷயத்த சப முன்னால சொல்லிடு. ஐயாமார்களே, அவர் தர்ம பிரபு, அவரை பயிற்சிக்காரனு சொன்ன நாக்கு அழுவி போயிடும். கிராம கிராமமா வந்து எங்கள் கஷ்டங்களை எல்லாம் பார்த்து தண்ணீர் வடிச்சாரு. ஒரு நாளே எங்க கிராமத்துக்கு வந்த போது கட்டிக்கிறதுக்கு சேலை இல்லன்னு சொன்னோம். அதுக்காக ஏலம் போடுற மாதிரி சேலையெல்லாம் கொண்டு வந்து சும்மா கொடுத்துட்டு போனாருங்க. நீ போய் உட்காரம்மா. ஐயா இப்படி வாருங்கள். நான் கிந்தனார் காலட்சேபம் போது என்னை பார்த்திருக்கிறீர் அல்லவா? ஆமா. கதா ஆரம்பத்தில் என்ன சொல்லுவேன் ஞாபகம் இல்லைங்க. கொஞ்சம் இப்படி வாங்க. கிந்தனார் கதையை கேட்டிருக்கிறீர்களா? கேட்டிருக்கேன். கதா ஆரம்பத்திலே நான் என்ன சொல்லுவேன்? நந்தனார் பக்தியிலே மோட்சம் அடைந்தார், கிந்தனார் படிப்பினால் சக்தி பெற்றார் அப்படின்னு சொல்லுவீங்க. சரி, நீங்கள் போய் உட்காரலாம். சபையோர்களே, சிந்தனார் காலட்சேபத்தை பற்றி இப்படி பல பேர் தப்பான அபிப்பிராயம் கொண்டிருக்கிறார்கள். சிந்தனார் என்பது கல்வியை அடிப்படையாக கொண்ட ஒரு வேடிக்கை கதை. அதை சொல்லுகிறேன், கேளுங்க. ஆதலூரிலே ஆதித்திராவிட வகுப்புல நம்ம கிண்டல் பிறந்தான். பிறந்து வளர்ந்து அங்க ஒரு பள்ளிக்கூடம், அந்த பள்ளிக்கூடத்துல படித்து கொண்டு வருகிறான். கிண்டலுக்கு பட்டணத்துல போய் படிக்க வேண்டும், உத்தியோகம் பெற வேண்டும் என்கிற ஆசை. தன்னுடைய சிநேகிதர்களை எல்லாம் அழைத்து அழைத்து அழுத்து போய்விட்டான். பக்கத்திலே இருக்கிற திருப்பங்கூர் வரைக்கும் என்னோடு வாங்க, அங்க போய் திருப்பங்கூர்ல போய் என்னப்பா தெரிஞ்சுக்கிறது? போயும் போயும் அங்க ஒரு பிள்ளையார் போயிருக்கு, அந்த பிள்ளையாருக்கும் தும்பிக்கை உடஞ்சு போய், இந்த தும்பிக்கை இல்லாத பிள்ளையார கும்பிடுறதுக்கு இங்க இருந்து 10 மைல் தூரம் போகணுமா? இங்க ஏ கும்பிட்டுக்கிறலாமே அப்படின்னு சொன்னாங்க. கிந்தன் சொன்ன, அடையப்பா, நான் பிள்ளையார கும்பிடுறதுக்கு கூப்பிடல, நம்ம எல்லாம் பட்டணத்துக்கு கொண்டு சேர்க்கிறே, அந்த ரயில் வண்டிய பாக்குறதுக்காக கூப்பிட்டேப்பா அப்படின்னு சொன்னாங்க கிந்தன். உடனே எல்லா பையங்களும் ஒத்துக்கொண்டு கிந்தனோடே நடந்தார்கள். நடந்து திருப்பங்கூரிலே ரயில்வே ஸ்டேஷனை வந்து அடைந்தார்கள். இன்னும் ரயில் வரவில்லை. சரி, உள்ளே போயிடலாமே அப்படின்னு எல்லா குழந்தைகளுமாக அங்க பக்கத்துல போனா, அந்த வாசலிலே டிக்கெட் கலெக்டர் நிக்கிறார். யாரா நீங்க? சாமி, நாங்க ரயிலை பார்க்க வந்திருக்கோம். சரி, வெளியிலே நின்னு பாருங்களேன். இல்ல சாமி, உள்ள போறோம். முடியாது அப்படி என்று சொன்ன உடனே சிந்தனுக்கு வருத்தம் வந்து, அடடா, ரயில பார்க்க விட மாட்டான் போல இருக்குதே. மலை போலே கலெக்டர் தடுத்து புது சூட்டும் ஹேட்டும் போட்டு நம்ம கிந்தன் கவலைப்பட்டுக் கொண்டிருக்கும் போதே வந்து விடுகிற ரயில். பார்த்தான் ரயிலை, ஆந்தம் தாங்க முடியவில்லை. என்ன செய்தான்? கர கர கரவென சக்கரம் சுழல கரும்புகையோடு வருகிற ரயிலே, கர கரவென சக்கரம் சுழல கரும்புகையோடு வருகிற ரயிலே, தன தன வாங்களும் ஏறிடும் ரயிலே, தன வேகத்தோடு போகிற ரயிலே, ரயிலே ரயிலே.
இல்லாம யாரவே ஒளிந்த பாடில்லை. இப்பேற்பட்ட பெரும் அருமையான காரியத்தை, கஷ்டமான காரியத்தை, மனிதர்களாலே முடியாத காரியத்தை மரக்கட்டையாகிய நீ வந்த அன்றைக்கே செய்துவிட்டாய். சகல ஜாதியார்களையும் ஒரே பெஞ்சியில் ஒன்றாக உட்கார வைத்த பெருமை உன்னுடையது அல்லவா. தேசம் சுற்றி காட்டிடும் ரயிலே, திருவேன்றம் விட்டு புறப்படும் ரயிலே, ரயிலே காசி எங்கே, கன்னியாகுமரி எங்கே, சென்னை எங்கே, டெல்லி எங்கே, நினைத்த மாத்திரத்தில் சொற்பச்சிரவில் எங்களை ஊரூராக கொண்டு சேர்க்கிறாய். வியாபாரத்தை வித்து செய்தாய். எங்கள் தேசத்திலே எங்கள் முன்னோர்கள் நீ வருவதற்கு முன்னே காசிக்கு போக எண்ணி கட்டை வண்டியிலே கட்டிச்சோர் கட்டிக்கொண்டு எட்டு பேராய் புறப்பட்டு போவார்கள். திரும்பி வருவது ரெண்டு, அதுவும் அநேகமா மாடு. தண்டவாளத்தின் மீதே ஏறி தாண்டவமாடிடும் ஆண்டவன் நீயே. ஏ ரயிலே, ஆண்டவனுக்கு சமானமாக கூட சொல்லலாம். எப்படி ஆண்டவனுக்கு உள்ளவனிடத்திலும் இல்லாதவனிடத்திலும் ஒரே அன்புதான். அத போல நீ டிக்கெட் உள்ளவனை ஏத்திட்டு போற, இல்லாதவனை ஏத்திட்டு போறே. இப்படி ரயில பார்த்து இவன் ஆனந்தப்பட்டுகிட்டு இருந்ததும் மத்த பையங்கள்லாம், அப்பா ரயில பார்த்தாச்சு, வா போகலாம் என்று கூட்டிக் கொண்டு போய்விட்டார்கள். நம்ம நந்தனார் சரித்திரத்திலே ஒரு வேதியர் இருந்தாரு, அத போல கிந்தன் சரித்திரத்திலே ஒரு வாத்தியார் இருக்கிறாரு. அந்த வாத்தியார் வீட்டுக்கு வந்து சேர்ந்தாங்க. இந்த உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லதுக்கு வந்திருக்கேன். விஷயமா? என்னடா விஷயம் சொல்லு கேக்குறேன். சென்னை என்றோரு தலைமிரு கூதாம், அங்கே சென்ற பேரு செலவும் வரவும் அதிகமாகுதாம். சென்னை தலைமிரு கொஞ்சம் பொருளை தாருமே, உங்கள் பூசு காலை போட்டின நிறு கண்ணால் பாருமே. ஐயனே சென்னை என்றொரு தலைமை குதாம், பயமில்லாதன் எதிரே இனிமேல் இல்லாதே, அதை சொல்லாதே மனப்பயலே. நீ பட்டணம் என்று சொல்லப்படுமோடா, சொல்லப்படுமோடா, பட்டணம் என்பதை விடு, பழைய சோத்தை சாப்பிடு, இந்த பட்டி காட்டில் படித்திடு, நல்ல பையன் நல்ல பேரெடுத்திடு மனப்பயலே. நீ பட்டணம் என்று சொல்லப்படுமோடா, சொல்லப்படுமோடா, புகப்படுமோடா மனப்பயலே. பட்டணமாம் இல்ல பட்டணம். ஏய் போய் சேரியில வேலை ஏதாவது இருந்தா பாருன்னு சொன்னார். கிந்தன் வருத்தத்தோட வீட்டுக்கு வந்த தகப்பனார் மகனை பார்த்து, அட மகனே, நீ பட்டணத்துல போய் படிக்கணும்னு சொல்றியாமே. நியாயந்தானா நீ சொல்லு, நல்ல நாகரீகம் நம்ம ஜாதி கடுக்குமோ? நியாயந்தானா நீ சொல்லு, நல்ல நாகரீகம் நம்ம ஜாதி கடுக்குமோ? காடுங்கரை உழுது பொழைப்போம், அது கடவுள் நமக்கு அளித்த அமைப்பு. கரை உழுது பிழைப்பு, அது கடவுள் நமக்கு அளித்த அமைப்பு. கையில் ஏழு தனி போல் அடிப்போம், மிக்க ஏற்றமான ஜாதிக்காம் அந்த பொறுப்பு. நியாயந்தான் நான் நீ சொல். அப்படி சொல்ல வேண்டாம். படித்தவங்களே தீண்டப்படாதவங்கள் இந்த உலகம் சொல்றது கிடையாது. ஆகையினாலதான் பெரியவா சொல்லியிருக்கா, கல்வியை போர்வரு செல்வம் முழரோ காண வேணும் ஜெகத்திலே. அத போல நான் பிடிச்சுவோப்பா. அட மகனே, அவ்வளவு தைரியம் இருந்தா நீ போய்க்குவாடா. இப்படி தகப்பனார் விடை கொடுத்த உடனே
பட்டணத்திற்கு ஓடி போகிறான். பட்டணத்தை அடைந்த கிந்தன் பல இடங்களை சுற்றி சைனா பஜார்ல வந்து சேர்ந்தான். அங்கே ஒரு வண்டி, அதுல கொஞ்சம் விளையாட்டு சாமான், இதையெல்லாம் வச்சுக்கொண்டு காப்பி கோப்பை தட்டு சேஃப்டி பின் தஜனாட்டை ஒன்றேனா அப்படின்னு கத்துனாங்க. இது ரிக்ஷாக்காரன் காதுல விழுந்துட்டு புதுவானா ஆனந்தம் தாங்க முடியல. பெரிய தர்மம் நடக்குது. ஹைஸ்கூலுக்கு போறோம்னு சொன்ன உடனே என் வண்டியில ஏறு, ஓ வண்டியில ஏறுன்னு அப்படின்னு சொல்லி அங்க வந்திருந்ததுல புது வண்டியா பார்த்து ஏறி உட்கார்ந்துகிட்டான். அவனும் இஷ்டக்குனே போனா, இஷ்டு என்ன பாஷையா தெரியல, எழுத்துன்னு சொன்னாங்க புரியாது. அவருக்குன்னே ஒரு தனி பாஷை இருக்கு. ஏய் என்னடா நேத்து உன்ன காணா, அது இல்லைனா நேத்து முடிச்சுக்கிட்டான், ஜலதோஷம் அப்படி அமைக்கி ஜல் பூன்னு வச்சிட்டான். இப்படியே இஷ்டத்துக்குன்னு எங்க கொண்டு வந்தா, காலேஜ்ல கொண்டு வந்து விட்டுட்டான். உடனே கிந்தன் கீழே இறங்கி, அப்பா நீ இல்ல தியாகி, என்ன உபகாரம் பண்ற நீ உலகத்துக்கு, உனக்கு பெரிய நமஸ்காரம். சட்டையை கலட்டி குடுத்தான், ரிக்ஷாக்காரன் போயிட்டான். ரெண்டு நாட்களாக வாயுவையும் சுத்த ஜலத்தையும் அருந்தி கொண்டு வாசலிலேயே இருக்கிறான் கிந்தன். மூன்றாம் நாள் அங்கே அந்த பிரின்சிபால் வந்தார். இன்னார் என்று தெரிந்து கொண்ட கிந்தன் என்ன செய்தான், காலை பிடித்துக் கொண்டான், தன்னை காப்பாற்ற வேண்டும் என்றான். கிந்தன் காலை பிடித்துக் கொண்டான். மூலம் என்ற மத யானைக்கு முன் வந்த மாலுக்கு நிகர் பிரின்சிபாலை தரையில் விழுந்து காலை பிடித்துக் கொண்டான். அந்த பிரின்சிபால் ரொம்ப இரக்கம் உள்ளவர், ஆகையினால கிந்தனை தன் சிலவிலேயே படிக்க வைத்தார். கிந்தனும் படித்தானே பல பல கலைகளை. கிந்தன் நல்ல பள்ளி பிள்ளைகளோடு கள்ளங்கபடில்லாமல் படித்தானே பல பல கலைகளை. கொடுத்த கொஸ்டின்களுக்கெல்லாம் பாஸ் மார்க்காய், எடுத்த ஸ்காலர்ஷிப்பிலே மிக நேக்காய் படித்தானே பல பல கலைகளை. நல்ல பள்ளி பிள்ளைகளோடு கள்ளங்கபடில்லாமல் படித்தான். வேகமாக உத்தியோகத்தில் மனசை விரும்பி படிப்பதினிலே பெற்றான் பரிசு. ஜாகர பிஎஸ்சி தமிழும் இங்கிலீஷ் தக்கபடி மேத்தமேட்டிக் சயின்ஸ் படித்தானே பல பல கலைகளை. இப்படியாக நம்ம கிந்தன் பரீட்சைகளில் எல்லாம் தேறி பிரின்சிபாலினுடைய உதவியினாலே ஸ்கூல் இன்ஸ்பெக்டர் உத்தத்தையும் பெற்ற தன் ஊருக்கு புறப்பட்டான். அங்கே ரயில்வே ஸ்டேஷனிலே வந்து காத்து கொண்டிருந்தார் பழைய வாத்தியார். சட்டி தழுவி கிந்தா ஜித்தன்
நானோரு பித்தல் கிண்டல் செய்தே நந்தோ நானோரு பித்தல் இந்த விலகி போடா பக்கத்திலே வராதே என்று சொல்லுகிற அதே வாத்தியார் படித்து உத்தியோகம் பெற்று வந்த கிந்தனை மார்போடு அழைத்து வரவேற்பளிக்கிறார். இதற்கு கல்வி அல்லவா காரணம்? கல்வியினாலேதான் தீண்டாமையை அறவே ஒழிக்க முடியும் என்பதை ஊரார் தெரிந்து கொள்வதற்காக நான் இந்த கிந்தனார் காலட்சேபத்தை செய்தேன். இப்பொழுது சொல்லுங்கள், நான் பைத்தியக்காரனா? இல்லை இல்லை இல்லை. ஏன் இல்லை? பைத்தியக்காரன் தான். சாசனத்தின்படி புஷ்பாவை மணக்க வேண்டியவன் வேறொரு பெண்ணை மணந்திருக்கானே, அது பைத்தியக்காரத்தனம் அல்லவா? அல்ல, சாசனத்தை மட்டும் கருதி அந்த பெண்ணை கல்யாணம் செய்திருந்தால் அதுதான் பைத்தியக்காரத்தனம். பூபதி, காகிதத்தில் எழுதி வைத்த கட்டுப்பாட்டுக்கு அடங்கியதல்ல கல்யாணம். நீங்கள் நல்ல தம்பி மீது கொண்டு வந்த வழக்கு சரியானதல்ல, ஆகவே நாங்கள் அதை தள்ளுபடி செய்கிறோம். நல்ல தம்பிக்கு ரொம்ப தேவை. ஏன்னா நல்லா சிரிக்கிற மனசுல கள்ளம் கபடு ஒண்ணும் இருக்கா. சிரித்து கொண்டே இருந்தால் உடம்பிலே வியாதிகள் ஒன்றும் வராது என்று நான் மட்டும் சொல்லவில்லை, தன் வருமானத்தை கூட மறந்து ஒரு டாக்டரும் சொல்லி இருக்கிறார். மிருகத்திரிக்க தெரியும், மனிதனுக்கு தான் சிரிக்க தெரியும். அப்படி இருந்தும் மனிதன் ஏன் சிரிக்காமல் இருக்கிறான்? நாட்டின் சீர்கேட நிலைமையும் பஞ்சமும் பட்டினியும். இந்த சீர்கேட நிலைமை மாறி எல்லோரும் ஆனந்தமாக சிரித்துக் கொண்டே இருக்க வேண்டும் என்றுதான் இந்த கூட்டை கொண்டு வந்தேன். கூட்டுப்பிணை முறையை நாட்டில் ஏற்படுத்த படாத பாடுபட்ட இந்த ராணிக்கு உங்கள் சார்பாக என்னுடைய நன்றியறிதலை தெரிவிப்பதோடு இதோ இந்த மாலையையும் அணிவிக்கிறேன். அவர்கள் இந்த புது திட்டம் நாடெங்கும் பரவ வேண்டுமானால் நீங்கள் ஒவ்வொருவரும் நல்ல தம்பிகளா?